بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின், அன்னாருடைய சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாற்றின் தொடராக இன்றைய தினம் ஒரு சிறந்த சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா நபிமார்களை பற்றி தன்னுடைய திருமறையிலே சொல்லும்போது சொல்கின்றான், தில்கர் ரசூல் ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅதின், ரசூல்மார்களை அல்லாஹ்வுடைய தூதர்மார்களை சிலரை காட்டிலும் சிலரை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். சில விஷயத்திலே சில நபிமாரை மேன்மைப்படுத்தியிருப்பான், இன்னும் சில விஷயத்திலே இன்னும் வேறு சில நபிமார்களை மேன்மைப்படுத்தியிருப்பான். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருப்பான். யார் சிறந்த நபி, யார் சிறப்பில்லாத நபி என்று நாம் பாகுபடுத்த முடியாது. அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை சஹாபாக்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொருவரையும் ஒரு ஒரு விஷயத்திலே மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். இதில் யார் உயர்ந்த சஹாபி, யார் தாழ்ந்த சஹாபி, யார் நல்ல சஹாபி, யார் கெட்ட சஹாபி என்று நாம் யாரையும் பாகுபடுத்தவோ வித்தியாசப்படுத்தவோ முடியாது. ஒரு ஒரு சஹாபிக்கும் ஒவ்வொரு விஷயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்பம்சத்தை கொடுத்திருப்பான். அந்த அடிப்படையில் எல்லா சஹாபாக்களுமே சிறந்தவர்கள் தான், உயர்ந்தவர்கள் தான். எல்லா சஹாபாக்களுக்குமே ஒவ்வொரு விஷயத்திலே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மேன்மை வழங்கியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு உன்னதமான சஹாபியினுடைய வரலாறு, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவர்களை எந்த விஷயத்திலே மேன்மைப்படுத்தியிருக்கிறான் என்பதை நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். சொல்ல அதற்கு முன்னால் உங்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே சகாபாக்கள் உட்காருவார்கள் என்றால் ஒருவருக்கொரு நெருங்கி நெருக்கமாக அமர்ந்து கொள்வார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அப்படி நீங்கள் இடையில கேப் விடுவீர்கள் என்றால் அந்த இடைவெளியில சைத்தான் வந்து அமர்ந்து கொள்வார் என்று. யாருக்கு முடியலையோ அவங்க மட்டும் சேவத்தில் சாஞ்சு உட்காந்துங்க, மற்றவங்க நெருங்கி வந்து உட்காந்துங்க. முடியாதவங்க சேவத்தில் சாஞ்சு உட்காரது தப்பு இல்லை, மற்றவங்க நெருங்கி வந்து உட்காந்துங்க. ஹைர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பித்த உடனேயே சோழ மக்காவிலே அவர்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள், துயரங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் மதினாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரம் மதினாவுக்கு வந்து சேர்ந்த உடனே மதினாவிலே சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். எப்படி என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமை, ஹஜ்ஜுடைய நேரத்திலே வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்காவுக்கு ஆள் வருவாங்க. அப்ப ஹஜ்ஜுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆலோசனை பண்றாங்க, ஹஜ் டைம்ல மினாவில ஒவ்வொரு குடாரம் குடாரமா போய் நம்ம இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களோட ஆலோசனை செய்யறாங்க. இந்த நேரத்தில் மக்கத்து குறைசிகள் என்ன ஆலோசனை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெங்கெல்லாம் குடாரம் குடாரமா போய் பிரச்சாரம் பண்றாரோ அங்கெல்லாம் நாம என்ன பண்ணணும், பின்னாடியே போய் அவரை பத்தி அவதூறு சொல்லணும், அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அவதூறு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை செய்யறாங்க. ஆனா இதுல என்ன ஆகுது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்திற்கும் குறைசிகளுடைய பிரச்சாரத்துக்கும் நடந்த ஒரு பெரிய போட்டியில குறைசிகளுடைய பிரச்சாரம் ரொம்ப தீவிரமாயிடுது, ரொம்ப வேகமாயிடுது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்யறதுக்கு ஆள் ரொம்ப கம்மி, குடாரம் குடாரமா போனா எத்தனை பேர் போக முடியும், மக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறது மொத்தமே 25 பேர் 30 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா குறைசிகள் பெருமண்ட கூட்டம், அதனால அவங்களுடைய பிரச்சாரம் என்ன ஆகுது, ரொம்ப தீவிரமாகுது. ஆனால் பிரச்சாரத்திலேயே பலன் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதகமா அமைஞ்சு போயிச்சு. என்னன்னு சொன்னா, எங்கெங்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த கூடாரத்துல போய் பிரச்சாரம் பண்ண முடியலையோ அங்கெல்லாம் குறைசிகள் போய் என்ன பண்ணிடுறாங்க, உங்களை ஒருத்தர் வந்து சொல்லுவார், ஒருத்தர் தான் நபின்னு சொல்லுவாரு, தனக்கு அல்லாஹ்வின் வஹி வரும்னு சொல்லுவாரு, அவள் எங்களை மோசமான ஆளு, அவர் வந்து அவர் பேச்ச நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி இல்லாத பிள்ளை அவதூறு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி அவதூறு சொல்ல ஆரம்பிச்ச உடனே கேட்கறவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அப்படியா, அப்படியே புதல் வர இருக்கிறாரா, சரி என்னதான் சொல்றான் பாக்கிறமே. அப்ப என்ன ஆயிடுச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறைசிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க,
எங்கெல்லாம் பெருமானாயை பற்றிய செய்தி போய் சேரலையோ அங்க குறைசிகளே போய் என்ன பண்ண பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பொதுவா மனிதர்களை பத்தி அரபியில சொல்லுவாங்க அல் இன்சான் ஹரிசுன் இமாமுனியா. ஒரு மனிதனுடைய குணம் என்ன அப்படின்னு சொன்னா, எதை செய்யக்கூடாதுன்னு தடுக்கப்படுகின்றானோ அதன்பால் அவனுக்கு ஆர்வம் அதிகமாகும். எதை செய்யக்கூடாது தடுக்கப்படுறானோ அதன்பால் என்ன அவனுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். செஞ்சுதான் பார்த்தா என்ன கொஞ்சம் அது என்னதான் இருக்குது பாத்துருமே அப்படின்னு சொல்லி. இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு நவீன அல்லாஹ் பாதுகாக்கணும் போலீஸ் ரெய்டு வருது, வந்துச்சு இல்ல எல்லாரும் வீட்டுக்கு ஒரு காலத்துல ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே எல்லாரும் வீட்டுக்கு வந்துச்சு இல்ல, அஜரத்து வீடு அஜரத்து இல்லாத வீடு யார் வீட்டு விட்டு வைக்கல, அத்தனை பேர் வீட்டுக்கு வந்துச்சு போலீஸ். அப்போ அந்த மாதிரி போலீஸ் ரெய்டு வருது, வரும்பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா உள்ள நுழைஞ்சோடனே ஐயா நீங்க எங்க வேணாலும் போய் சுற்றி பார்த்துங்க ரெய்டு பண்ணிங்க, ஆனா அந்த ரூமு கிட்ட மட்டும் போகாதீங்க அப்படின்டா போலீஸ்கார் எங்க போயிருப்பான், நேரம் அங்கதான் போயிருப்பான், நேரம் அங்கதான் போயிருப்பான், ஏதாவது கடைக்குதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி ஏன் வீட்டை விட்டுருவோம், இந்த பள்ளிக்கே ஒருத்தர் வர சுத்தி பார்க்கறதுக்கு வராரு, நான் மக்கா பள்ளியை சுத்தி பாக்குறேங்க அப்படிங்கிறாரு. ஆஹ் நல்லா சுத்தி பார்த்துக்க மேலக்கெல்லாம் பாருங்க, ஆனா கீழே ஒரு ரூம் இருக்கு அந்த ரூமுக்கு மட்டும் போயிடாதீங்க அப்படின்டா அவர் நேரம் எங்கதான் போன ஆசைப்படுவாரு, அங்க என்னதான் இருக்கு பாத்துருவோமே, ஏன் அஞ்சத்தா அப்படி சொன்னாரு. அப்ப பொதுவா மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு எதை விட்டும் தடுக்கப்படுகின்றானோ அதன்பால் என்ன பண்ணுவாங்க ஆர்வம் கொள்வான். ஒரு லத்தீஃபா சொல்லுவாங்க, ஒரு நோயாளி என்ன பண்ண டாக்டர் போயிருக்காரு, டாக்டர் போனோம் டாக்டர் பண்ணிருக்காரு மருந்து கொடுத்து, இந்த மருந்தை குடிக்கும் போது எதை வேணாலும் நினைச்சிங்க ஆனா குரங்க மட்டும் நினைக்காதீங்க அப்படின்ட்டாராம். இந்த மருந்து குடிக்கும் போது எதை வேணாலும் நினைக்கலாம் தப்பு இல்லைங்க, ஆனா குரங்க மட்டும் நினைக்கிறீங்க, நினைச்சா அந்த மருந்து வேலை செய்யாது அப்படின்னு சொன்னாராம். இது சாப்பிடும் போது என்னதான் ஞாபகம் வரும், டாக்டர் என்ன சொன்னாரு குரங்க நினைக்கூடாது, குரங்க நினைக்க கூடாதுன்னு சொன்னாரு, குரங்கு மட்டும் என்ன பண்ணுச்சு அதனுடைய தப்பு, அது என்ன தப்பு பண்ணுச்சு அந்த குரங்கு, நம்ம அந்த மருந்துக்கு என்ன சம்பந்தம், அவன் குரங்க பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப மனிதனுடைய இயல்பு என்ன, அவன் டாக்டர் சொல்லல வச்சுங்க இதை சொல்லலாம் குரங்க பத்தி யோசிச்சுட்டு போறான் மருந்து சாப்பிடும் போது, அப்ப அதை சொல்லிட்டு வரண்டாக்கா டக்குனு அதான் ஞாபகம் வரும். அப்ப அந்த மாதிரி மனிதனுடைய இயல்பு என்ன சொன்னா எதை விட்டும் தடுக்கப்படுகின்றன அதன் பக்கம் கொஞ்சம் ஆர்வம் கொள்வான். அந்த மாதிரி இந்த குறைசிகள் போய் கூடாரம் கூடாரமா போய் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த குறைசிகளுக்கு என்ன ஆர்வம் வந்துச்சு, முகமது சல்லாருக்கு அப்படி என்னதான் சொல்றாரு பாப்போம்ங்கிற ஆர்வம் வந்துச்சு. அப்படி ஆர்வம் மேலிட்டால் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா எஸ்ரிபை சார்ந்த ஒரு 12 பேர், எஸ்ரிப்னு சொன்னா அந்த காலத்துல மதீனாவுடைய பழைய பெயர், அந்த எஸ்ரிபை சேர்ந்த 12 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேச்சை கேட்கறாங்க, இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த 12 பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு போறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த 12 பேருக்கும் துணையா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க, அனுப்பி நீங்க போய் எஸ்ரிபில போய் என்ன பண்ணுங்க மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க, அடுத்த வருஷம் வரும்பொழுது இதை விட அதிகமான ஆளுகளை அழைச்சிருவாங்க அஜிக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. மறு வருஷம் அதே மாதிரி 72 பேர் அதை அழைச்சிட்டு வர்றாங்க, அந்த 72 பேர் என்ன பண்றாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்படி அந்த 72 பேர் என்ன பண்றாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுக்குறாங்க, யார சொல்லலாம், எங்களுடைய பெண்களை நாங்கள் பாதுகாப்பதை போன்று எங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பதை போன்று நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களை எதிர்கிட்டிருந்து பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பையை செய்யறாங்க, ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த பையத்தின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க. கைர் நடந்த சம்பவம், அந்த முதல்ல 12 பேர் வர்றாங்களே அந்த 12 பேர் வந்த கூட்டத்தில் ஒரு சஹாபி வருகின்றார், ஹதரத் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த 12 பேர் முதல் முதல்ல வெளியூர்ல இருந்து வந்து இஸ்லாத்தை எடுத்துக்கறாங்களே, அந்த 12 பேர்ல ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாற்று தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். சோதனை இவங்களுக்கு அல்லாஹ் சுபஹான தஆலா ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு விதத்துல மேன்மையை கொடுத்த மாதிரி இந்த சஹாபிக்கு அல்லாஹ் சுபஹான தஆலா ஒரு சிறப்பான மேன்மையை கொடுத்தான். என்ன மேன்மை அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவுக்கு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போன உடனே குபாவில் என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட 2 வாரம் தங்கி இருக்காங்க, சில அறிவிப்புகள் மாதிரி 3 வாரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குபாவில் தங்கி இருக்காங்க. தங்கி இருந்து முடிஞ்சு எங்க வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்குள்ள வந்த உடனே சகோதரர்களே ஒவ்வொரு சஹாபியுமே முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் அல்லாத முஸ்லீம் அதுல இஸ்லாத்தை ஏத்துக்கல, ஆனா அவங்களுக்கு என்ன ரசூலுல்லாஹி மேல ஒரு முஹப்பத்து ஒரு அன்பு. அப்ப ஒவ்வொரு மனிதரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை கையை பிடிச்சி இருக்கிறாங்க, எங்க வீட்டுல தங்க யார சொல்லலாம், நீங்க மதினால இருக்கிறவர்களும் எங்க வீட்டுல தான் தங்கணும், எங்க வீட்டுல தான் தங்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிற அந்த ஒட்டகத்தில கையில பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்படி இழுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒட்டகத்தில கையில பிடிச்சி இழுக்காதீங்க, அந்த ஒட்டகத்துக்கு அல்லாட்டு அறிவிப்பு வருது, என்னுடைய இந்த ஒட்டகத்துக்கு அல்லாட்டு அறிவிப்பு வருது, பின்னஹா மாமூரத்தும் அல்லான், இந்த ஒட்டகம் இப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்குது, அதனால அது எங்க போய் படுக்குதோ யார் வீட்டு வாசல்ல போய் படுக்குதோ அவங்க வீட்டுல நான் தங்குறேன், அந்த ஒட்டகத்தை அப்படியே விட்டுருங்க அப்படின்றாங்க. எல்லா சஹாபியும் அப்படி விட்டுறாங்க. விட்ட உடனே அந்த ஒட்டகம் என்ன ஆகுது, அப்படியே மெதுவா அண்ணனிட போட்டு வருது. போட்டு வந்த உடனே ஒவ்வொரு சஹாபிக்கும் துடிக்குது, ஒட்டகம் நம்ம வீட்டு வாசல்ல படுத்துறாதா, நம்ம வீட்டு வாசல்ல படுத்துறாஞ்சலி. அந்த ஒட்டகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா சஹாபாக்களை விளையாட்டு காட்டுது, அவங்களோட ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி அவரு ஒரு வீட்டு சஹாபியோட வாசல்ல விண்ட உடனே அப்படியே திரும்பி பாக்குறது அந்த சஹாபியை.
அவருக்கு ஒரே சந்தோஷம், நம்ம வீட்டுல தங்க போறது. உடனே முன்னாடி போயிடும், உடனே முன்னாடி போய் என்ன பண்ணு, இன்னொரு சாஹாபி அவரை பார்த்துட்டு திரும்பி பாக்குறது. பார்த்தோம்னா அவருக்கு ஒரே சந்தோஷம், நமக்கே தங்க போகுது, உடனே முன்னாடி போறது. இப்படி அந்த ஒட்டா என்ன பண்ணுது, அது பாட்டுக்கு மதினாவுடைய எல்லா வரலும் போயிடுது, கடைசி வரலும் போயிடுது. போயிட்டு திரும்ப அங்கேயே இருந்து வருது, திரும்ப அங்கே இருந்து என்ன பண்ணுது, அடுத்த ரவுண்ட் வருது. மறுபடியும் வீட்டுக்கும் வீட்டுக்கும் யார் வீட்டுல தங்குறது, ரெண்டு பேரும் நடுவில் படுத்துச்சு. உடனே அபூவைபுல் அன்சாரி என்ன பண்றாங்கன்னா, உஷாரா ஓடி போய் ரசூலுல்லாஹி அந்த துணியை தூக்கிட்டாங்க, கையில வச்சு துணியை தூக்கிட்டு போய் தான் வீட்டுல ஒன்று வச்சுட்டாங்க. இப்ப அந்த சாதி என்ன பண்றாரு, அந்த மனிதர் அவர் சாதியா இல்லணும், அவர் என்ன பண்ற, ரசூலுல்லாஹி உழவு விடாரு, அவர் சொன்னாரு எங்க வீட்டு தான் தங்கணும் அப்படின்றாரு. அப்ப நபிசுலாம் சொல்றாங்க, அல் இன்சானும் பொதுவா மனுஷன் எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவன் லக்கேஜ் எங்கிறது அங்கதான் அவன் இருக்கணும். அவன் ஒரு வீட்டுல லக்கேஜ் ஒரு வீட்டுல இருக்கு நல்லா இல்ல, அதனால என் லக்கேஜ் யார் தூக்கிட்டு போயிட்டா, அபூ அய்யூப் தூக்கிட்டு போயிட்டாரு, அதனால நான் அவர் வீட்டே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு வீட்டே தங்கிறாங்க. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு வீட்டில் தங்கின உடனே அவங்க வீட்டில் நடந்த வரலாறுகள் ரொம்ப அற்புதமான வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையில கிடைக்காத பெரிய பாக்கியமா நினைச்சு, தன்னுடைய வாழ்க்கையில இதில் யாருமே வராத மிகப்பெரிய விருந்தாளியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு, அதற்கு அபூ அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருந்தோம்பல் செய்றாங்க. எந்த அளவுக்குண்டா, அபூ அய்யூப் அன்சாரியுடைய வீடு எப்படின்னு சொன்னா, கீழே ஒரு வீடு மேல ஒரு வீடு, அதான் மாடி வீடு. மாடி வீடுனா பெரிய பங்களாங்களா வச்சு பால்கனிகளுக்கெல்லாம் வச்சு நல்ல கலர் வச்சு, அந்த மாதிரி இல்ல. நம்ம கிராமங்கள்ல சில பழைய காலத்து வீடுகளை பார்த்துருக்கோம், என்னன்னு சொன்னா மாடி இருக்கும், ஆனா மாடி தர எப்படி இருந்துச்சுன்னா மரமா இருக்கும், மேல நடந்தானா கீழே என்ன கொட்டும், என்ன கொட்டும், மண்ணு கொட்டும். பாத்துருக்கீங்களா, மேல நடந்தானா கீழே மண்ணு கொட்டும். அதாவது இவ்வளவு நாகரிகம் வளர்ந்து இந்த காலத்திலேயே, அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும், மண்ணு தரையாவே இருந்திருக்கும், கொஞ்சம் யாரா கொஞ்சம் அழுந்து வேக மாதிரி தான் பொத்தனை கீழே விழுந்துரும், அப்ப அந்த மாதிரிதான் இருந்திருக்கும். தன்னுடைய வீட்டு சாமான மேல போயிடுறாங்க, மேல் பகுதிக்கு போயிறாங்க. மேல் பகுதிக்கு போறவன் நபிசுல்லாஹி ஏன் கீழே ஆசைப்படுறான், மேல இருந்தாங்கன்னு இப்ப நம்ம வீட்டுக்கே ஒருத்தர் ஒரு முக்கியஸ்தர் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு, வீட்டு ஹாலிலே உட்கார வச்சுட்டோம்னாக்கா யாரும் வந்து சந்திக்கிறது விடுறது ஈஸி. அவரை கொண்டு போய் மேலே தங்க வச்சுட்டோம்டா என்ன ஆகும், யார் எங்கெங்க அது தந்திருக்காங்களா, நான் வந்திருக்காங்க மேலே ரூம்ல இருக்கிறாங்க அப்படின்ன உடனே அவருக்கு ஒரு கணக்கு யோசிப்பாரு, உள்ள வரலாமா வேணாமா சந்திக்கலாமா வேணாமா யோசிப்பாரு. அப்ப அந்த தயக்க மக்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால எப்போ நம்மளை யாரும் ஃப்ரீயா சந்திக்கணும், நமக்கு யார் என்ன பண்ணும், எந்த சூழ்நிலையும் யாரு ஃப்ரீயா சந்திக்கணும், ஒரு அல்லாஹ் ரசூல் ஒரு வாட்ச்மேன் வேணும், அந்த வாட்ச்மேன் மீது தான் உள்ள போறோம், செக்யூரிட்டி வேணும், பந்தோபஸ்து வேணும், இதெல்லாம் ரசூலுல்லாஹி எதிர்பார்க்கல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, நான் கீழ் வீட்டுல இருந்தாலும் யாரும் சந்திக்கிறது ஈஸி, மேல போய் என்ன பண்ணுவாங்க, சந்திக்க வரதுக்கு கூச்சப்படுவாங்க அப்படிங்கிறதுனால ரசூலுல்லாஹி கீழே இருந்துடுறா அப்படிங்கிறாங்க. அபூ அய்யூப் அன்சாரி எல்லாரும் மறுக்க முடியல, ரசூலுல்லாஹி ஆசைப்படுறாங்க, சரி கீழே இருக்கணும்னு சொல்லி சாமான போற அழிட்டு மேல போயிட்டாங்க. மேல போன சகோதரர்களே, ஒரு நாள் நைட் ஆச்சு, முதல் நாள் ராத்திரி அன்னைக்கு பகல ரசூலுல்லாஹி தங்கியிருக்காங்க, அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அபூ அய்யூப் அன்சாரிக்கு உள்ளத்தை உறுத்த ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம காலுக்கிலையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம காலுக்கிலே இருக்கிறதா, இது வந்து ஆகாது, இது எவ்வளவு பெரிய ஒரு மரியாதை கொடுக்குற ரசூலுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறையினுடைய மைய பகுதியில் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறாங்க.
ஒரு ஓரமா போய் வந்துறோம். ஏனா நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு மேல் நம்ம கால் இருக்க கூடாது அப்படினு சொல்லி ரொம்ப மரியாதையோட என்ன பண்றாங்க, தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொல்றாங்க நீ ஓரமா வந்து உட்காந்துரு, ரசூலுல்லாஹி தலைக்கு நேர் நம்ம உட்கார கூடாது அப்படினு சொல்லி இரவு முழுவதும் அவங்களுக்கு தூக்கமே இல்ல. ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹி அவங்களுக்கு இறங்குது, நாம அல்லாஹ்வுடைய வஹி நேரடியாக அவங்கள்ட்ட வரும் பொழுது நாம தடையா இருக்கலாமா? உணர்ந்து இரவு ஃபுல்லா தூங்காம மறுநாள் காலை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஓடி வராங்க, யார ரசூலுல்லாஹ் நேற்று ராத்திரி பூரா நான் தூங்கல, இந்த ராத்திரி பூரா தூங்கல, நானும் தூங்கல என் மனைவியும் தூங்கல அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணங்கும் பொழுது யார ரசூலுல்லாஹ் உங்க தலைக்கு மேல் நாங்க இருக்கிறதா, உங்க தலைக்கு மேல் நாங்க இருக்கிறது எங்களுக்கு வந்து பெரிய அவமரியாதையா தெரியுது, அது மட்டும் இல்ல அல்லாஹ்வுடைய வகை நேருக்கு நேரடியாக உங்களுக்கு வரும்பொழுது நாங்க குறுக்க தடையா இருக்கிறதுங்கிறது அது எங்களுக்கு ஒரு பெரிய பாரதூரமா தெரியுது. அதனால இதே நினைச்சு நினைச்சு மரியாதை குறைவா இருக்குதே மரியாதை குறைவா சொல்லி நாங்க காலை நீட்ட முடியல கையை நீட்ட முடியல எங்களுக்கு ரொம்ப வேதனையா போச்சு ராத்திரி பூரா தூங்கல, அதனால நீங்க நல்லா இருப்பீங்க தயவுசெய்து எங்க வந்துருங்க மேல வந்துருங்க நீங்க மேல் பகுதிக்கு வந்துருங்க நான் கீழ் வீட்டுல இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அட அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா அதெல்லாம் தெரியும் தப்பு இல்லப்பா நீ மேலே இருந்துக்கோ அதெல்லாம் உனக்கு தப்பு இல்லை நீ மேலே இருந்துக்கோ என்ன. அதே நேரத்தில் எனக்கு நான் கீழே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு வரப்போறவங்களை சந்திக்கிறது தான் ஈஸி, அதனால நான் கீழே இருக்கிறேன் நீ மேலே இருக்கிற ரசூலுல்லாஹி சொல்லி அனுப்புறாங்க. அன்றைய ராத்திரி அபூ அய்யூப் அன்சாரி ரசூலுல்லாஹ் மறுக்க முடியல, நபிசுல்லாஹ் பேசி மறுக்க முடியுமா, ஆலோசனை தான் சொல்ல முடியும். கயர் மறுபடியும் மறுநாள் மேலே ஏறிடுறாங்க. மேலே ஏறினா இதான அப்படின்னு சொன்னா மனைவி கிட்ட சொல்றாங்க நேற்று ராத்திரி தூக்கம் இல்லை இன்னைக்கே கொஞ்சம் சீக்கிரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்கிறாங்க. அவங்க மையப்பகுதியில் உட்கார்த்த படுக்காம அது ஓரமா படுக்கிறதுனால என்னது மூளையில வச்சிருந்த தண்ணி பானை மேல இவங்க காலப்பட்டு தண்ணி பானை அப்படியே சரிஞ்சிருது, சரிஞ்சா என்ன ஆயிடும் மண் தர ஊறி தண்ணி கீழே உழுவ ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணாங்க அவசர அவசரமா நான் போத்தி இருக்கிற போர்வையை எடுத்து அவசரமா தண்ணியை போட என்ன பண்ணாங்க உத்தரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தண்ணியை போய் ஒத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஜன சகோதரர்களே அது தபு ஐயும் சொல்றாங்க எனக்கு என்னுடைய மனைவிக்கும் சேர்த்து அந்த நேரத்துல ஒரு பெட்ஷீட்டை தவிர அந்த ஒரு போர்வை தவிர ஒரு போர்வையே கிடையாது. அவ்வளவு எளிமையா தான் இருந்தாங்க, பெரிய படோபிராமணம் வாழ்க்கை வாழல எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அது மதினாவுடைய குளிரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மதினாவுடைய குளிர் எவ்வளவு மோசமானது அப்படின்னு சொன்னா சகோதரர்களே இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகள் குளிர்காலத்திலே கடைசியில போறாங்க, குளிர்காலத்தினுடைய கடைசி நேரத்தில் தான் போவாங்க, குளிர் முடிகிற நேரம் மதினால. ஆனால் இப்பவே பெய்ய போனோம்னா ஊன்னு ஆடி கிடப்பாங்க. நம்ம இங்கேருந்து அஜிக்கு போகிற ஆஜிகள் மேலே சொட்டு போட்டுப்பாங்க சால்வையை போட்டிப்பாங்க கைக்கு க்ளோஸு காலுக்கு க்ளோஸு தலைக்கு தொப்பி அந்த அந்த அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா குளிர் பயந்துடும், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா குளிர் பயந்துடும், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோம் கை காலெலாம் வெவ்வேறு ஆடிட்டு தான் இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு இருக்க காலத்திலேயே இவ்வளோ பெரிய கட்டடங்கள் இவ்வளோ வாகனங்கள் இவ்வளோ தொழில் வளர்ச்சி இவ்வளோ முன்னேற்றங்களும் இந்த காலத்திலேயே மதினாவில் குளிர் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கடுமையாக இருக்குன்னு சொன்னால் அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பொட்டல் காடு மாதிரி தான் கடந்திருக்கும், சின்ன கிராமம் தான். அப்போ அந்த ஊரில் குளிர் எப்படி இருந்திருக்கும், அந்த குளிரிலிருந்து பாதுகாப்பதற்கு எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரே ஒரு போர்வை தெரிவு போர்வை கிடையாது. ஆனால் அன்னைக்கு ராத்திரி என்ன ஆயிப்போச்சு தண்ணி கொட்டினதுனால நான் அந்த தண்ணி எங்கே இறங்கி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு தொந்தரவு கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லி நான் அவசர அவசரமாக தண்ணியை ஒத்தனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல பகல் நேரத்தில் நாங்க என்ன பண்ண முடியல மேல நடக்க முடியல, ஏன்னா நடந்தா என்ன கொட்டு கீழ மண்ணும் தூசி ரசூலுல்லாஹி மேல கொட்ட ஆரம்பிச்சிடும். இது எங்களுக்கு பெரிய தர்ம சங்கடமா போச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி கேட்கவே மாட்டேங்கிறாங்க நான் கீழே தங்கிக்கிறோமா அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில மறுநாள் இரவு நடந்த நிகழ்ச்சியே நான் ரசூலுல்லாஹ் காலையில் சொன்னேன், யார் ரசூலுல்லாஹ் நேற்று ராத்திரியும் தூக்கம் இல்ல இன்னைக்கு ராத்திரியும் தூக்கம் இல்ல, ஏன் நான் பரவாயில்ல சொன்னேன் என்ன பாச்சு இல்லையா ரசூலுல்லாஹ் நான் ஓரமா படுத்து கிடந்ததுல என் கால் பட்டு தண்ணி பானை கவுந்துருச்சு அந்த தண்ணி பானையை நான் ஒத்தி எடுக்கிறதுல போதுமான ஆகி போச்சு இது குளிர்னால இரவு ஃபுல்லா தூங்கல அப்படின்னு உடனே நபி ஸல்லல்லாஹு பாக்குறாங்க. சரி இவரை வந்து நம்ம இவருடைய மரியாதையை வந்து நம்ம சொல்ல பண்ண முடியாது மாத்திர முடியாது, அதனால இவருக்கு தோத நம்மள மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு எங்க போயிடுறாங்க மேல் பகுதி போயிடுறாங்க. அதற்கு அபோ ஐயூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கீழ்பகுதிக்கு வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சகோதரர்களே அபோ ஐயூப் ரலியல்லாஹு அன்ஹு வளமை என்ன அப்படின்னு சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல உணவு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த உணவு
சாப்பிட்ட உடனே நபிசலாம் சாப்பிட்ட உடனே மிச்சம் ஏதாவது வரும் பாருங்க அதுல எங்கெங்கலாம் ரசூலுல்லாஹி கை பட்டுச்சுன்னு பார்த்து அந்த இடத்தை சாப்பிட்டு இவங்க சாப்பிடுவாங்க அந்த இடத்தை எடுத்து என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி எங்கெல்லாம் நபிசலாத்துல கை பட்டுச்சோ அந்த இடத்தை எடுத்து ஹதரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிடுவாங்க அதே மாதிரி அவங்க மனைவி சாப்பிடுவாங்க ஒரு நாள் அதே மாதிரி உணவு போயிட்டு கீழே வந்தா ரசூலுல்லாஹி கை பட்ட மாதிரி தெரியல உணவுல உணவுல நபிசலாத்துலயே கை பட்ட மாதிரி தெரியல அப்படியே போன மாதிரி திரும்ப வந்துருக்குது உடனே ஹதரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலி நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஏ ரசூலுல்லாஹ் என்னாச்சு என் சாப்பாடு பிடிக்கலையா இல்ல ஏதாவது ருசி இல்லையா நாங்க வந்து இவ்வளவு நாளா நீங்க கைப்பட்ட சாப்பாடு நாங்க சாப்பிடுவோம் ஏன்னா அதுல உங்க பரக்கத்து இருக்குதுங்கிறதுக்காண்டி ஆனா இப்ப வந்து நீங்க அப்படியே கைப்படாம அனுப்பி இருக்கீங்களே என்ன செய்தி அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அது இல்ல நீங்க கொடுத்தனுப்பினது சாப்பாட்டுல வந்து பச்சை வெங்காயம் இருந்துச்சு பச்சை வெங்காயம் இருந்துச்சு பச்சை வெங்காயம் நான் என்ன பண்ண மாட்டேன் சாப்பிட மாட்டேன் ஏன்னு சொன்னா பச்சை வெங்காயம் சாப்பிட்டா அந்த வாயினுடைய வாடையினால துர்நாற்றத்தினால எனக்கிட்ட வந்து பேசக்கூடிய மலக்குகளுக்கு என்ன ஏற்படும் தொந்தரவு ஏற்படும் ஜிப்ரீல் வர்றாரு என்கிட்ட அடிக்கடி வகி கொண்டு வருவாரு அவருக்கு தொந்தரவு ஏற்படும் அதனால நான் சாப்பிடறது இல்ல நீங்க சாப்பிட்டுங்க தப்பு இல்ல நீங்க என்ன பண்ணுங்க சாப்பிட்டுங்க அதனால நான் வந்து இந்த பச்சை பூண்டு பச்சை வெங்காயம் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னு சொன்னா அந்த வாடை வந்து மலக்குகளுக்கு பிடிக்காது அதனாலதான் நான் அப்படியே திரும்ப கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க சரி சகோதரர்களே இந்த பச்சை பூண்டு பச்சை வெங்காயத்துடைய சட்டம் நீங்க என்ன அப்படின்னு சொன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுதுமே சாப்பிடுறது அது தடுக்கப்பட்டுருச்சு பச்சை பூண்டு சமைச்ச பூண்டு பரவாயில்ல சமைச்ச பூண்டோ சமைச்ச வெங்காயமோ பரவாயில்ல பச்சை பூண்டையும் பச்சை வெங்காயத்தையும் சாப்பிடுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கப்பட்டிருந்துச்சு நமக்கும் தடுக்கப்பட்டது எப்படின்னு சொன்னாங்க அந்த பச்சை பூண்டை சாப்பிட்டுட்டு அப்படியே வாயை பிரஷ் பண்ணாம சுத்தம் பண்ணாம எங்க வராதிங்க பள்ளிவாசலுக்கு வராதிங்க அதே மாதிரி பச்சை வெங்காயம் சாப்பிட்டுட்டு எங்க வரக்கூடாது நேரா பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது வாயை பிரஷ் பண்ணாம அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் கல்யாண வீடுகள்ல என்ன வைக்கிறாங்க சாப்பாடுக்கு என்ன வைக்கிறாங்க வெங்காய சட்னி என்ன வெங்காயம் பச்சை வெங்காயமா அவிச்ச வெங்காயமா பச்சை வெங்காயம் அதை சாப்பிட்டு நம்ம என்ன பண்றது அப்படியே லோருக்கு பள்ளிக்கு வந்துடுது அப்படியே லோருக்கு பள்ளிக்கு வந்துடுது சாப்பிட்ட பிறகு ஒரு வெத்தலை பாக்கு போட்டீங்க அந்த வாழை போயிடுச்சு இல்ல பிரஷ் பண்ணிட்டீங்க சுத்தம் பண்ணிட்டீங்க அது பிரச்சனை இல்ல சாப்பிட்டு இந்த பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு அப்படியே வாழையோட என்ன பண்ணக்கூடாது பள்ளிவாசலுக்கு வந்துடக்கூடாது இதுல நம்ம கவனமா இருக்கணும் எங்க ஆசிரியர் நாங்க என்ன இப்ப பத்தாம் ஆள் பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டா பள்ளிக்கு வரோம் அப்படின்னு கேட்கலாம் இந்த மாதிரி நமக்கு தப்பு நடந்துருது உண்டு கல்யாண வீட்டுல என்ன பண்ணுவோம் பிரியாணியோட சேர்த்து பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு அது நேரம் என்ன பண்றது நேரம் பள்ளிக்கு வந்து நின்றுது தொழில நின்றுது இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் ஏன்னா ரசூலுல்லாஹி தடுத்திருக்காங்க அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிட்டாங்க அதற்கு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அனுபவம் தனக்கு கொடுத்து அனுப்பிய அந்த பச்சை வெங்காயத்தை அப்படியே திரும்ப கொடுத்து அனுப்பிடுறாங்க ஏன்னு சொன்னா இது வந்து மலக்குமார்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த சூழ்நிலையில சகோதரர்களே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 7 மாசம் வரை அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல தங்கி இருக்காங்க 7 மாசம் என்ன பண்றாங்க அங்கேயே தங்கி இருக்கிறாங்க அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன விவசாயி அவங்களுக்கு ஒரு சின்ன தோட்டம் உண்டு அந்த தோட்டத்துல விளைகிற விளைச்சலை வச்சு அதை வச்சு சம்பாதிச்சு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு என்ன பண்ணாங்க சாப்பாடு கொடுத்து விடுந்தாங்க இது ஐயோ அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச விருந்தோம்பல் 7 மாசங்கள் 7 மாசத்துக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு வாசலுக்கு பக்கத்திலேயே அவங்க வீட்டுக்கு அடுத்த இடத்திலேயே ஒரு காலி இடம் கிடக்குது ஒரு காலி இடம் கிடக்குது அப்ப அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க இந்த காலி இடம் யாருது இந்த காலி இடம் யாருன்னு கேட்ட உடனே அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்லலாம் இது வந்து ஒரு 2 எத்தீமான பிள்ளைங்களுக்கு சொந்தமானது அப்ப நபி ஸல்லல்லாஹு அந்த எத்தீமான பிள்ளைங்க யாரும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு கேக்குறாங்க நீங்க யாரு எவரும் கேட்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு தாயும் கிடையாது தகப்பனும் கிடையாது அந்த 2 பிள்ளைகளுக்கும் தாயும் கிடையாது தகப்பும் கிடையாது அவங்க அப்பாவுடைய சொத்து அவங்க தாத்தாவுடைய சொத்து இந்த பிள்ளைகளுக்கு இருக்குது இந்த இடம் ஒண்ணுதான் அப்புறம் ரசூலுல்லாஹி கேள்விப்பட்டு நான் வந்து இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னு ஆசைப்படுறேன் அதனால இது வந்து எனக்கு விலைக்கு விற்கிறீங்களா இந்த இடத்த விலைக்கு தரீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹி கேக்குறாங்க ஒன்னு அந்த 2 எத்தீமான பிள்ளைகளும் சகோதரர்களே சின்ன பிள்ளைகளும் அந்த அளவுக்கு மார்க்கம் தெரியாது இன்னும் இஸ்லாத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கல கொடுத்தா என்ன நன்மை என்ன சவாப் அதெல்லாம் தெரியல பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல முஹப்பத்தின் காரணமா மட்டும் அந்த 2 எத்தீமான பிள்ளைகளும் ஒருமித்த குரல்ல சொன்னாங்க யார சொல்லலாம் இன்னஹா சதகத்துல்லாஹ் அதனால அல்லாஹ்காண்டி தர்மம் பண்ணிடும் உங்க நியத்துக்கு அல்லாஹ் தர்ம சிந்தனை தர்மத்திலே நன்மை கிடைச்சிடும் உங்களுக்கு நீங்க அல்லாஹ் தர்மத்துறை நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும் ஆனா நீங்க எத்தீமான பிள்ளைங்கிறதுனால நீங்க ஏதாவது ஒரு தொகையை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட வசூல் பண்ணி ஒரு சின்ன தொகையை அந்த எத்தீமான பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அந்த இடத்தில் தான் மஸ்ஜித் நபவியை ரசூலுல்லாஹி கட்டுகின்றார்கள்
சோல இன்னைக்கு உலகத்திலேயே முக்கியமான பள்ளிவாசலாக முக்கியமான இடமா இருக்குது மஸ்ஜித் நபவி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசலை காட்டிலும் என்னுடைய இந்த பள்ளிவாசலில் தொழுவது 1000 மடங்கு தொழுவதை விட சிறப்பானது. இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாஹ் தவிர காபத்துல்லா மசீதை தவிர உலகத்தில் எந்த பள்ளியில் தொழுவதை விட இங்க தொழுவது என்பது 1000 மடங்கு சிறந்த ரசூல் அஞ்சுறாங்க. அது மட்டுமல்ல இன்னைக்கு போற ஹாஜிகள் அங்க தொழுவணுங்கிற நியத்திலே போகணும். அங்க போய் ரெண்டு ரகா தொழுவணும் அப்படிங்கிற நியத்துல என்ன பண்ணும் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு மஸ்ஜித் நபவிக்கு போனோம். அப்படிப்பட்ட உயர்வான பள்ளியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருடைய இடத்துல கட்ட வச்சாங்கன்னா யாரோட இடத்துலங்க ரெண்டு எத்தீமான பிள்ளைங்களோட இடத்துல. எதற்காடு சொல்லுகிறேன் சகோதரர்களே, ஒரு உயர்ந்த காரியத்தை ஒரு உயர்ந்த சேவையை ஒரு உயர்ந்த மார்க்கத்தினுடைய காரியத்தை அல்லாஹ் ஒரு பெரிய செல்வந்தரை வச்சோ ஒரு பெரிய அறிவாளி வச்சோ ஒரு பெரிய ஆலிமா வச்சோ அல்லது பெரிய விஐபி வச்சோ அந்த அல்லாஹ் அந்த வேலையை வாங்கணும் இல்லை. அல்லாஹ் நாடினால் யாரை வைத்து வேண்டுமானாலும் எவ்வளவு பெரிய வேலையை வாங்கிக் கொள்வான் சகோதரர்களே. அதுக்கு இந்த எத்தீமான பிள்ளைங்க ஒரு உதாரணம். அல்லாஹ்வுடைய புனிதமான இல்லம் கட்டுறதுக்கு அல்லாஹ்வுடைய புனிதமான அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு பெரிய மக்கா மதீனாலே ஒரு பெரிய செல்வந்தரை கூப்பிட்டு உங்க இடத்துல ஒரு 5 ஏக்கர் கொடுங்க ரசூலுல்லாஹி கேட்கல இல்ல உங்க இடத்துல ஒரு 2 ஏக்கர் கொடுங்க கேட்கல. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல காரியத்துக்கு தேர்ந்தெடுப்பதற்கு ஆள் யாரா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்களுடைய நீயத்து அவங்களுடைய கொள்கை உறுதியா இருந்தா யாரிடத்திலிருந்து வேண்டுமானாலும் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட சேவைகளையும் ஏற்றுக்கொள்வான் வாங்கிக் கொள்வான் அப்படிங்கிறதுக்கு அந்த ரெண்டு எத்தீமான பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். 7 மாசத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிய கட்டி முடிச்சிடறாங்க. கட்டி முடிச்ச உடனே மஸ்ஜித் நபவிய ஒட்டினாப்பிலேயே நபிசுல்லாஹுடைய மனைவிமார்களுக்கு ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன ரூம் வீடுங்கன்னா பெரிய பங்களா நினைச்சுக்காதீங்க சின்ன சின்ன அறை. எந்த அளவுக்கு கொஞ்சம்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட தங்கக்கூடிய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எங்களோட தங்கக்கூடிய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை கண்டு தக்பீரட் நின்றுவாங்க எங்க தஹஜ்ஜுத் டைம்ல தஹஜ்ஜுத் டைம்ல என் அறைக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே துளைக்காக தக்பீரட் நின்றுவாங்க. ஆனா நின்ற பிறகு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு படுக்கிறதுக்கு இடம் இருக்காது நபிசுல்லாஹு தொழ வந்து எனக்கு படுக்கிறது இடம் இருக்காது. நான் ரசூலுல்லாஹ் தக்பீரட் நிக்கிற இடத்துல அவங்க சஜ்தாசிர இடத்துல காலை நின்று தூங்கிட்டு இருப்பேன். ஆயிஷா சொல்றாங்க நான் சின்ன பிள்ளை சஜ்தாசிர இடத்துல என்ன பண்ணுவேன் கால் நின்று தூங்கி இருப்பேன். நபிசுல்லாஹு சொல்றாங்க அவங்க ஓதுலாம் ஓதி முடிச்சுட்டு ருக்குவ முடிச்சுட்டு சஜ்தாவுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க என் காலை இப்படி குத்துவாங்க என் காலை அனுப்பிடுவாங்க இப்படி குத்துவாங்க நான் டக்குனு காலை சுருக்கிப்பேன் நபிசுல்லாஹு சஜ்தா செய்வாங்க. திரும்ப சஜ்தால எழுந்த பிறகு மறுபடியும் கால் நீட்டிக்கிடுவேன். மறுபடியும் ரசூலுல்லாஹ் சஜ்தாக்கு போகும்போது மறுபடியும் காலை இப்படி குத்துவாங்க. யார் சொல்றா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சோலி அப்ப பாருங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீடு எவ்வளவு விசாலமா இருந்திருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுதாங்கன்னு சொன்னா மனைவி கால் நீட்டுறதுக்கே இல்லை மனைவி கால் நீட்டாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹி சஜ்தா செய்ய முடியல. அப்படிப்பட்ட வீட்டில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசிச்சு வந்தாங்க. மற்ற வீட்டுக்கெல்லாம் போனா அவங்களுக்கு அந்த ஊருக்குத்தோட போகணும் ஒரு அடக்கமா உட்காரணும் அவங்கள்ட்ட ஒரு மரியாதையை நடந்துக்கணும். இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறாங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம் நண்பர் வீட்டுக்கு போறோம் அங்க என்ன பண்ணுவோம் நிறைய ஃபார்மாலிட்டி பார்ப்போம் நிறைய இங்கிதங்கள் பார்ப்போம். அவங்க போனா ஒரு அடக்க ஒடக்கமா இருக்கணும் சாப்பாடு வச்சா சாப்பிடணும் அவங்களா சாப்பிடுங்கன்னாதான் எடுத்து சாப்பிடணும் நம்மளா இஷ்டத்துக்கு அள்ளி போட்டு சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி இங்கிதங்கள் ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்ப்போம். ஆனா அதே நேரத்துல நம்ம நெருங்கி சொந்தக்கார வீட்டுக்கு போனோம் வச்சுங்க என்ன பண்ணுவோம் நேரம் கிச்சன் வரல போய் என்னமா இன்னைக்கு என்ன சாப்பாடு கேட்போம். அப்ப அங்க இங்கிதம் பார்க்க மாட்டோம் அதே இங்கிதத்தை நேரம் கிச்சன்ல வந்து சாப்பிடுறத போய் கிச்சன்ல வந்து பாக்குறத போய் ஒரு நண்பர் வீட்டுக்கு போய் நேரம் கிச்சன்ல வந்து இன்னைக்கு எனக்கு என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க அப்படி கேப்போமா. அப்ப அதுக்குள்ள ஒரு படித்தரம் இருக்குது. ரொம்ப நெருங்கி வேண்டியவர்கள் இங்கிதம் பார்க்கறதுக்குன்னு சில உறவினர்கள் இங்கிதம் இல்லாத இடக்கத்துக்கு சில உறவினர் இருந்தது. அந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு நெருக்கமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அபூ அய்யூப்ட்ட பெருமானா ஸல்லல்லாஹு எப்பவுமே இங்கிதத்தை கடைபிடிக்கவே மாட்டாங்க. நேர வீட்டுக்கு போவாங்க அப்போ இவனுக்கு என்ன சாப்பாடு வைங்க அப்படிங்குவாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஊர்வலத்தில் பேத்த கல்லுஃப் அப்படிங்குவாங்க பேத்த கல்லுஃப் அதாவது இங்கிதமே இல்லாம அதாவது அந்த ஃபார்மாலிட்டியே இல்லாம நேர நபிசுலாவே போவாங்க எப்ப வேணாலும் சாப்பிடுவாங்க அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா ஒரு முறை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான பசி 3 நாளா பட்னி என்ன பண்றாங்க தன்னுடைய தனக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு வீட்டில இருந்து அவங்க அப்படி வெளியே வந்து நிக்கிறாங்க.
யாராவது நம்மளை சாப்பாடு கூட்டு போக மாட்டாங்களா? ஏன்னா அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறேன், அபு ஹுரைரா பசி எடுத்தா என்ன பண்ணுவாங்க? சட்டம் கேட்பாங்க, இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேம் பேர் பசி எடுத்துச்சுன்னு அர்த்தம். அதனால அபு பக்ரதி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சொன்னா, பசி எடுத்துச்சுன்னா வீட்டு வாசல் நிக்கிறாங்க, அப்படி யாராவது கூப்பிட மாட்டாங்களா, போறாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற அலைக்கும் சொல்லாட்டு யாரா போயிட்டு இருக்கிறாங்க. என்ன யாரும் திரும்பி பார்த்த மாதிரி தெரியல, யாரையும் வாழ்த்துறது கேட்கவும் முடியாது, சுவால் செய்ய முடியாது. நான் நல்லா பசிங்க, எனக்கு ஏதாவது சாப்பாடு போடுங்க கேட்க முடியாது. அப்ப நபிசுல்லா அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அப்படியே வீட்டு வாசல்ல காத்து நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா உமர் ரதியல்லாஹு அன்ஹு வெளியே வர்றாங்க, உமர் ரதியல்லாஹு வீட்டோட வெளியே வர்றாங்க. அப்ப அபூபக்கர் நினைக்கிறாங்க, உமர் வெளியே வர்றாரு, அவருக்கா சலாம் சொல்லுவோம், அவரா நம்மளை கூட்டு போட மாட்டாங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு உமர் ரதியல்லாஹு அன்ஹு. உமர் ரதியல்லாஹு பாக்குறாங்க, அலைக்கும் சலாம் அப்படின்னு அவங்க ரொம்ப நிக்கிறாங்க, கூப்பிட்ட மாதிரி தெரியல, பதில் சொல்லிட்டாங்க சாப்பாடு கூட்ட மாதிரி தெரியல. அப்ப அபூபக்கர் கேக்குறாங்க, என்ன தெரியல உமர் ஏன் வெளியே வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உமரே எதுக்கு வெளியே வந்தீங்க, எதுக்கு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சூழ்நிலைய யார் புரிஞ்சுக்கிட்டா? உமர் ரதியல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க. வெளியே வந்து நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ரெண்டு பேரையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு கேட்கறாங்க, மா அஹ்ரஜாக்குமா, என்ன அபூபக்கர் என்ன உமர் எது உங்க ரெண்டு பேரும் எது வெளியாக்கிச்சு, அது எதுக்காண்டு வெளியே நிக்கிறீங்க அப்படின்றாங்க. உடனே இவங்க சொன்ன பேர் சொல்றாங்க, அஹ்ரஜனி அஹ்ரஜ அஹ்ரஜனா மா அஹ்ரஜக்க, யார சொல்ல நீங்க எதுக்காண்டு வெளியே வந்தீங்களோ அதான் எங்களையும் வெளியாகிச்சு. அப்ப அதே பசினால நாங்களும் இருக்கணும்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி வாங்க நேரம் அபோ இப்ப வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நேரம் அபோ இப்ப ரதியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன அபோ இப்ரதியல்லாஹு அன்ஹு இல்ல, வீட்டுல இல்ல. அவருடைய மனைவி ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அடுத்து ரெண்டு சஹாபாக்களையும் பார்த்த உடனே மர்ஹபம் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹும் மஅஹு, அல்லாஹ் ரசூலை வாங்க வாங்க கூட வந்திருக்கவங்களே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. வரவேற்று உட்கார வச்ச உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி உட்கார்ந்துக்கிட்டு நம்ம உரிமையோட கேட்கிறாங்க, எங்க அபூ அய்யூப, எங்க அபூ அய்யூப அப்படிங்கிறாங்க. உடனே பின்னாடி யார சொல்ல அபூ அய்யூப் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. உடனே அபூ அய்யூப் ரதியல்லாஹு வீட்டுக்கு பின்னாடியே தோட்டம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சத்தத்தை கேட்ட உடனே அபூ அய்யூப் ஓடி வந்துட்டாங்க, தோட்டத்திலே ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்த உடனே மூணு பேர் நிலைமையை பாக்குறாங்க, புரிஞ்சுக்கிச்சு. அப்போ இப்ப கேக்குறேன், யார சொல்லலாம், இது நீங்க எப்ப வர்ற டைம் இல்லையே, இது அதாவது ஒரு அன் டைம்ல வந்துருக்கீங்களே, இப்ப எப்ப வளமையா வர டைம் இல்லையே அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹி செஞ்சாங்க, சதக்கத்தை நீ சொல்ற உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான், இப்ப நான் வர டைம் இல்ல ஆனா வர வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா சல்லாலத்து முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நேரத்தினுடைய தோட்டத்துக்கு ஓடுறாங்க. வீட்டுக்கு பின்னாடி தோட்டம், தோட்டத்துல ஓடி ஒரு பேர்ச்சம்பழ மரத்துல ஏறி அப்படியே ஒரு கொலையை வெட்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முன்னாடி கொண்டு வைக்கிறாங்க. யாரும் சொல்லலாம், இப்போதைக்கு இதை முன்பசி யாருங்க, இதை முன்பசி அவசதி, இதை சாப்பிடுங்க இன்ஷால்லாஹ் அவசரமா வீட்டு சாப்பாடு ரெடி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி முன்பசி யாருன்னு சொன்ன உடனே நரசுலாம் பாக்குறாங்க, அதுல நல்ல பழுத்த பழங்கள் இருக்குது, பழுத்த பழங்கள் இருக்குது, அரப்பழம் இருக்குது. அரப்பழம், நீங்க அரப்பழம் வந்து பேரிச்சம்பழத்துல நம்ம இங்க பார்க்க முடியாது, இங்க நம்ம இம்போர்ட்டட் பழம் வச்சு விற்கிறாங்களே நம்ம பேட்ராஸ்லாம், அதெல்லாம் வந்து அங்க உள்ள சக்கை, அங்க உள்ள சக்கை, அங்க உள்ள கழிவு தான் நமக்கு இம்போர்ட்டட் பழம் பேரிச்சம்பழம். ஒரிஜினல் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா சாதனை ஒரு பேரத்துக்கு நம்மளால சாப்பிட முடியாது, அவ்வளவு இனிப்பு, அப்படியே தேன் கொட்டும் அதுல இருந்து. உண்மையா நீங்க மரத்தை மரத்திலே பழுக்குது பாருங்க, அந்த பேரிச்சம்பழத்தை அப்படியே சாப்பிட்டோம்னா அல்லாவுக்கு இருந்தா நமக்கு 97 அஜீவ பெருமை அந்த பாக்கியம் கிடைச்சது. ஒரு பேரிச்சம்பழம் தோட்டத்துக்கே போய் மதினால போய் அங்க சாப்பிட வாய்ப்பு கிடைச்சது. அப்படி அந்த அந்த பழம் பழுத்த உடனே பாருங்க, அதுல இருந்து அப்படியே தேனு அப்படியே அந்த சாரோட கொட்டும் சொட்டு சொட்டு கொலை ஆரம்பிச்சிடும். ஹேர் அது பெரிய ருசி அது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்படியே ஒரு கொலையை கொண்டு வைக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹரம் ஷெரீப்ல பாக்கலாம், மக்காலையும் பார்க்கலாம், மதினாலையும் பார்க்கலாம். ஹஜ்ஜுக்கு போனவங்க தெரிஞ்சிருக்கும், வேலைக்கிழமை சாயந்தரமோ திங்கக்கிழமை சாயந்தரமோ, அதாவது வேலைக்கிழமை சாயந்தரமோ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமோ, இல்லை சாரி வெள்ளிக்கிழமை சாயந்தரமோ திங்கக்கிழமை சாயந்தரமோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அங்க வந்து முதல் செஃப்ல மதினாலே வைப்பாங்க, மக்காலே வைப்பாங்க, முதல் செஃப்ல சூப்பரா இருந்துச்சு, மகளிர் டைம்ல சூப்பரா இருந்துச்சு, ஃபுல்லா பேரிச்சு மலர்ந்து கொட்டிட்டு போவாங்க பாங்க சொல்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஏன்னு சொன்னா பெருமாள் அந்த டைம்ல சுண்ணனும் போய்க்கிற சுண்ணத்து, வேலைக்கிழமையிலேயே திங்கக்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி யார் யாரும் அந்த சுண்ணத்தை நோன்பு வச்சிருக்காங்களோ அவங்க நோம்பு திறக்கிறதுக்கான பேரிச்சம்பழம் கொண்டு கொட்டிட்டு போவாங்க. ஆனா நோம்பு திறந்தவங்க மட்டும் இல்ல, யார் யாரும் முன்சப்ல இருக்காங்க அவ்வளவு பேரும் சாப்பிடுவாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க, அதை ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. அரை பேரிச்சம்பழம் அது இங்க நம்ம ஊர்லாம் சாப்பிட முடியாது, நான் ஒரு முறை வாங்கி கொண்டு வந்து எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாம் அங்கே வாங்கி கொண்டு போய் எல்லாம் கெட்டு போச்சு. அந்த அரை பேரிச்சம்பழத்தை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து ஒரு மணி நேரத்துல ஒழுங்கா இருக்கும், சாப்பிட்டோம்னா மாஷால்லா அவ்வளவு டேஸ்ட் அந்த பேரிச்சம்பழம். அதை காய் காயும் பழமும் இல்லாமல் அரைப்பழங்குவாங்க, தோர் காயின்னு
என்ன சொல்றது தமிழ்ல அரவேக்கடை அரவேக்கடைலாம் இல்ல சேவக்காயா சேர்க்காய் ஏதோ ஒரு பேர் வச்சீங்க ஏன்னா அந்த பா காயும் இல்லாம பழமும் இல்லாம அந்த பருவம் இருக்குது பாருங்க அந்த பருவத்தை அங்க அந்த பழம் இருக்குது ரசூலாய் முன்னாடி நல்ல பழுத்த பழம் இருக்குது காயும் இருக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ் நம்ம பசியோட இருந்ததுக்கு பழமும் இருக்குது நடுக்காயும் இருக்குது காயும் இருக்குது மூணையும் கொண்டு பறிச்சிட்டீங்களே பழத்தை மட்டும் பறிச்சிட கூடாதா அப்படின்னு ரசூலா கேக்குறாங்க ஏட்ட அப்போ இப்படி கேக்குறாங்க இந்த காய மரத்துல இருந்தா மரத்துல காய்ச்சி இருக்கும்ல பழுத்து இருக்கும்ல நீங்க அதையும் சேர்த்து பறிச்சிருந்தீங்க யார சொல்லலாம் நான் உங்களை உட்கார வச்சுட்டு நான் பழத்தையா பார்த்து பறிச்சிட்டு டைம் இல்ல நீங்க சாப்பிடணும் அதனால அவசரத்துல பறிச்சு கொண்டு வச்சுட்டா அப்படின்னு சொன்ன உடனே நபிசுலா சாப்பிட்டு இருக்காங்க உடனே அப்போ இப்பதையெல்லாம் நேரம் வீட்டுக்கு போறாங்க உள்ள போய் மனைவி சொல்றாங்க நபிசுலா வந்துருக்காங்க கொஞ்சம் அவசரமா வீட்டுல உள்ள மாவு வச்சுதான் ரொட்டி சுடு ஏன்னா நீதான் ரொம்ப டேஸ்டா ரொட்டி சுடுறீங்க மனைவி சொல்றாங்க அந்த ஆழம் ஹுப்சி நீ ரொட்டி சுடுறது நல்லா தெரியுமே உனக்கு என்ன சகோதரர்களே திடீர் விருந்தாள் இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னு சொன்னா அங்கே கொஞ்சம் ஐஸ் வச்சுக்கணும் அங்க என்ன பண்ணும் கொஞ்சம் ஐஸ் வச்சுக்கணும் நீ வந்து ரொட்டி சுட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அவங்களுக்கு அந்த ரொட்டியை கொடு எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டு அப்படி என்ன பண்ணும் அந்த மாதிரி தன்னுடைய மனைவி ஐஸ் வைக்கிறாங்க அந்த ஆழம் ஹுப்சி நீ ரொட்டி சுடுறது நல்லா தெரியும் அதனால நீ அவசரமா ரொட்டி சுடு நான் நபிசுலா பேரிச்சம் பழத்தை கூட சமாளிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவசர அவசரமா என்ன பண்றாங்க ரொட்டி சுட்ட உடனே அபுவாய்ப் ரதி எல்லாத்தையும் அவசரம் கொல்லப்புறத்துக்கு ஓடுறாங்க ரசூலா கேக்குறாங்க யார சொல்ல அபுவாய்ப் எங்க போறீங்கன்னு உடனே அபுவாய்ப் ரதி எல்லாம் சொன்னா யார சொல்லலாம் ஒரு ஆட்டு ஓடி நிக்குது அந்த ஆட்டை அறுக்க போறேன் அடுத்து உங்களுக்கு சில சமைச்சு வச்சிருந்தேன் சொன்ன உடனே அபுவாய்ப் ரசூலா சொன்னாங்க அபுவாய்ப் ஆட்டை அறுங்க ஆனா பால் குடிக்கிற ஆட்டை பார்த்து அறுத்துறாங்க பால் குடிக்கிற ஆட்டை அறுத்துறாதீங்க ஒரு நிதானமான நல்ல பாட அவசரப்பட்டு நீங்க காயை பறிச்சு கொண்டு வச்ச மாதிரி பால் குடிக்கிற ஆட்டை அறுத்துறாதீங்க சொல்லி அனுப்புறாங்க அபோய் பிரதி எல்லாம் நல்ல ஆடா பார்த்து சின்ன குட்டி ஆட்டை அறுத்து கொண்டு வந்து அவசரமா சமைச்சு நபிசுலாவுக்கு முன்னாடி கொண்டு வைக்கிறாங்க சோதர பாருங்க அந்த அன்சாரோட விருந்தோம் போல நபிசுலா இந்த திடீர்னு வந்துட்டாங்க மூணு நாள் பசிக்கு அப்புறம் வர்றாங்க பட்டினிக்கு அப்புறம் வர்றாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க தெரிஞ்ச உடனே அவசர அவசரமா கொண்டு வைக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நம்மள சில பேர் எப்படி இருக்கோம் வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டு சாப்பிட்டு இருப்பாரு வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சாப்பிடுங்களேன் நீங்க நம்ம வீட்டுலாம் சாப்பிடுவீங்களா அடுத்த வார்த்தை நீங்க நம்ம வீட்டுல சாப்பிடுறாளா அது நம்மள மாதிரி நான் மூணு மணிக்கு நாலு மணிக்கு சாப்பிடுறாளா நீங்க 12:30 சாப்பிடுவீங்களே அதான் அவர் சாப்பிடணும்னு நினைச்சா கூட அந்த உட்கார்ந்து கூடாது அவரு என்னுடைய மகள் ஃபாத்திமா பல நாளா பட்னி இதுல இருந்து ஒரு ரெண்டு ரொட்டி அவளுக்கு கொடுத்தலாமா யார சொல்லலாம் நீங்க என்டியா பெர்மிஷன் கேக்குறீங்க பெருமான சார் ரெண்டு ரொட்டி எடுத்து கொஞ்சம் கறியை வச்சு அபுவாய்ப்பே கொடுத்து இதை கொண்டு என் மகள்கிட்ட கொடுத்துருங்க போங்க அவ்வளவு மூணு நாளா பட்டினி அப்படின்னு சொன்ன உடனே அபுவாய்ப் ரதி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க கொடுத்துட்டு வந்தவன சகோதரர்களே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல அபூபக்கர் அதற்கு உமர் ரதி எல்லாம் மூணு பேரும் ரொம்ப திருப்தியா சந்தோஷமா சாப்பிடுறாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே நல்ல சுவையான தண்ணியை குடிக்கிறாங்க குடிச்சு முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லா அப்படிங்கிறாங்க உமர் ரதி எல்லாம் பெருமானா சல்லாம் சொல்றாங்க உமரே சாதாரணமா அல்ஹம்துலில்லா சொல்றாதீங்க மூன்று நாட்களுக்கு பிறகு பட்டினிக்கு பிறகு கிடைத்த உணவு ஆனால் நீங்க சாப்பிட்ட இந்த உணவை பத்தி அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் வழங்கப்பட்ட ஒவ்வொரு நியமத்தை பற்றி மலமையில விசாரிக்கப்படுது அல்லாஹ் சொல்றானே இந்த நியமத்தை அல்லாஹ் சொல்றான் சோல பாருங்க மூணு நாள் பட்டினி கடுமையான பசி அதுக்கு பிறகு கிடைச்ச அந்த ரொட்டியும் கறியையும் பெருமான சில வச்சுறாங்க இந்த உணவுக்கும் நாளை மறுமையில விசாரணை உண்டு சோல கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க நாம சாப்பிடுற உணவுக்கு மூணு நாள் நாலு நாள் பட்டினிக்கு அப்புறம் கிடைச்ச உணவுக்கு மறுமையில விசாரணை இருக்குன்னு சொன்னா நாம சாப்பிடுற உணவுக்கு பெருமான அஸ்ஸலாம் சொல்றாங்க அப்ப சுபஹானல்லாஹ் அல்லாஹ் புகழ்றாங்க அல்லாஹ் அக்பர் பாருங்க நம்ம பசியோட வந்தோம் பழம் கிடைக்குது காய் கிடைக்குது பழத்துக்கு காய்க்கு நடுவில் உள்ள பருவத்தில் உள்ள காய் கிடைக்குது ரொட்டி கிடைக்குது கறி கிடைக்குது இவ்வளவு அலமதுல அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுலாம் சொல்றாங்க இது போன்று நீங்கள் உணவு உண்டால் முதல்ல சாப்பிடும்போது பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிங்க பெரிய நியமத்தை மூலமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்மள எத்தனை பேர் சாப்பிடும் போது கவனமா பிஸ்மில்லா சொல்றோம் ஞாபகத்தோட நம்மள பிஸ்மில்லா சொன்ன சாப்பாட பார்த்த உடனே எல்லாம் மறந்து போயிடும் பசி வந்தாதான் பத்து மரக்கும் சொல்லுவாங்க ஆனா இங்க சாப்பாட பார்த்தா 11 மரந்து போயிடும் அதுல 11 பிஸ்மில்லா ஒண்ணு ஹை பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறவங்க கூட சாப்பிட்டு முடிச்ச பிறகு அல்லாஹ்வுக்கு சுக்ர செய்வாங்க எத்தனை பேர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ சக்கானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன் இது ரசூலுல்லாஹி கத்து கொடுத்த துவா
அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹு அஸ்பானா வருவானா வண்ணாம அலைனா வஃபதல். அல்லாஹ் நீ எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களுக்கு தண்ணீரையும் கொடுத்தாயே உனக்கே எல்லா புகழும். எங்கள் மீது ஏராளமான நியமத்துக்களை கொடுத்து இன்னும் அதிகமதிகமான அருட்பொருளை வழங்கினாயே உனக்கே எல்லா புகழும். அல்லது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தாமனா வசக்கானா எங்களுக்கு உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வ ஜஆலனா மினல் முஸ்லிமீன் மேலும் எங்களை முஸ்லிம்களை கூட்டத்தில் சேர்த்து வைத்தானே. சாப்பிட்டு நன்றி கேட்ட கூட்டமா இல்லாம சாப்பிட்டு நன்றி செலுத்தக்கூடிய முஸ்லீம் கூட்டத்தில் சேர்த்து வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நமக்கு பாக்கியம் கொடுத்தா பாருங்க அதுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தணும். சோர்ல இப்படி அல்லாஹ் நியமத்துக்களை நமக்கு எண்ணி எண்ணி நியமத்துக்கு நன்றி செலுத்தணும்டா. இப்படி எண்ணி 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 அல்லாஹ் ஒவ்வொரு நியமத்துக்காக நன்றி செலுத்தணும்டா. சுபஹானல்லாஹ் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ் 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 திக்ர் செஞ்சா கூட அல்லாஹ் நியமத்துக்கு அருள் ஈடாகாத சகோதரர்களே. அதான் அல்லாஹ் சொல்றான் வ இன் தஅவ்து நியமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹ் நியமத்துக்களை நீங்கள் என்ன ஆரம்பிப்பீர்கள் எனால் ஒன்னு ரெண்டு மூணு நாள் என்ன ஆரம்பிப்பீர்கள் எனால் அந்த எண்ணிக்கை கூட முடிந்து விடலாம். லா துஹ்ஸுஹா அல்லாஹ் நியமத்துக்கள் எண்ணி முடியாது. சோரலே அத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாப்பாடு நேரத்திலையும் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு ரெண்டு பேருக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் பெருமானாருடைய வளமை என்ன அப்படின்னு யார் எந்த உதவி செஞ்சாலும் சரி யார் எந்த ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாலும் சரி அதுக்கு உடனே பெருமான கைமாறு செஞ்சிருவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க கைமாறு செஞ்சிருவாங்க. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை. கைமாறு செய்யாம எந்த சஹாபியுமே விட்டதில்லை. அதுதான் பெருமான ஒரு கட்டத்தில் சொல்றாங்க எனக்கு எந்தெந்த சஹாபி எல்லாம் எப்படி எப்படிலாம் உதவி செய்தார்களோ அத்தனை பேருக்கும் நான் உலகத்திலே கைமாறு செய்து விட்டேன். இல்லா அபாபக்கர் அபூபக்கரை தவிர அவர் எனக்கு செஞ்ச உதவிகளுக்கு மட்டும் தான் என்ன பண்ணல இது வரலாம் கைமாறு செய்யல. கைமாறு என்னால் செய்ய முடியாது இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நான் மறுமையில கைமாறு செய்வேன். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சஹாபிக்குமே ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுத்தாங்க கூட உடனே அதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு பிரதிபலம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அந்த சஹாபி அபூ ஐப் ரலியல்லாஹு அன்ஹு போட்ட அந்த உணவுக்கு நபி ஸல்லல்லாஹு சாப்பிட்டு முடிச்சு வெளியே வரணும் சொல்றாங்க. அபூ ஐப் நாளைக்கு எங்கள்கிட்ட வாங்க நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அபூ ஐப் கவனிக்கல வேற எங்கேயும் பார்த்துருக்கிறாங்க. அதை துவச்சு அபூ ஐப் உடனேதான் ரசூலா நாளைக்கு வர சொல்றாங்க. சரியா ரசூலா வர வர அப்படிங்கிறாங்க. மறுநாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அழைப்பை ஏற்று அபூ ஐப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி பண்றாங்க தங்கிட்ட இருந்த ஒரே ஒரு அடிமை பெண் தனக்கு இங்கிருந்து அன்பளிப்பாக வந்த ஒரு அடிமை பெண் அது ஒன்றுதான் தனக்கு அன்பளிப்பாக வச்சிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிமை பெண்ணை அபூ ஐப் ரலியல்லாஹு அன்ஹு ஒப்படைச்சு அபூ ஐபே இந்த பெண் ரொம்ப நல்ல பெண் இந்த பெண் ரொம்ப நல்ல பெண் இந்த பெண் எங்கிடத்து இருந்தவரை வீட்டுக்கு வர்றாங்க வீட்டு வந்து வீட்டுக்காரங்க கேக்குறாங்க என்ன இது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க இல்லையா வீட்டுக்கு போனேன் இந்த அடிமை பெண் அன்பளிப்பா கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை அப்படியே சொல்றாங்க ரசூலுல்லாஹி சொல்லிருக்காங்க. அதனால இந்த பெண்ணை வந்து ரொம்ப நல்லபடியா நடந்துக்கணும் இவன் வந்து கஷ்டப்படுத்துறது சிரமப்படுத்தலாம் கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா கேக்குறாங்க அட பைத்தியக்கார மனுஷா ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்ன உங்களுக்கு விளங்குதா. என்ன சில வீடுகளில் ஆணை விட பெண் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க ஆம்பளை விட பொம்பளை எப்படி இருப்பாங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. அந்த மாதிரி அபூ ஐப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் புரியல இந்த பெண்ணை நல்லபடியா வச்சுக்கங்க இவ வந்து எங்கள்கிட்ட ரொம்ப நல்ல பெண் இவ அப்படின்னு சொன்னது அவங்க புரிஞ்சுக்கல. மனைவிட்டு சொன்ன மனைவி சொல்றாங்க ரசூலுல்லாஹி சொல்றது கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க என்ன அர்த்தம்டா ஒரு அடிமைன்னு சொன்னா நம்ம கண்டிப்பா வேலை வாங்காம இருக்க முடியாது அதை எடுத்து அங்க போடு இதை எடுத்து இங்க போட அந்த அந்த பாரத்து சொக்கு இந்த சமயத்துக்கு நம்ம சொல்லத்தான் செய்வோம். ஆனா ரசூலுல்லாஹி சொல்றாங்க இந்த பெண்ணத்திலே நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இந்த பெண்ணை நம்ம என்ன பண்ண முடியாது வேலை வாங்க முடியாது இந்த பெண்ணை நம்ம வேலை வாங்க முடியாது வேலை வாங்காம நம்ம ஒரு அடிமை பெண்ணை வச்சிருக்க முடியுமா. அப்ப ரசூலுல்லாஹி சொன்ன அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பெண்ணை நான் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துறேன் நீங்க என்ன பண்றீங்க உரிமை விட்டுருங்க. அபூ ஐப் ரலியல்லாஹு அப்பதான் யோசிக்கிறாங்க அடே ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தைகள் இவ்வளவு அர்த்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி உடனே அந்த பெண்மணியை அந்த ரசூலுல்லாஹி கொடுத்த அடிமை பெண்ணை அன்பளிப்பா உரிமை விட்டுறாங்க. இப்படி சகோதரர்களே அபூ ஐப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கை கழிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஹஜ்ரத் அபூ ஐப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் பத்ர் போர்ல கலந்து கொள்கிறார்கள் உஹுத் போர்ல கலந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இவங்க ஹயாத்தா இருந்தவரை எத்தனை படைகள் வெளியூருக்கு போச்சோ அத்தனை படையிலும் அபூ ஐப் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டார்கள். என்னதான் வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க ஒரு படை கூட அபூ ஐப் ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத்தா இருக்கும் பொழுது ஒரு படை கூட அவங்க இல்லாம வெளியே போனது கிடையாது. எல்லா படைக்கும் அபூ ஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை தாங்கி போயிருக்கிறாங்க என்று வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு அபூ ஐப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட எல்லா படைக்கும் அவங்க
கலந்துட்டு போயிருக்காங்க. அந்த அடிப்படையில் பத்ர் போர்லையும் கலந்துட்டாங்க, உஹத் போர்லையும் கலந்துட்டாங்க, கந்தக்லையும் கலந்துட்டாங்க, ஃபத்ஹ் மக்காவையும் கலந்துட்டாங்க, ஹுனைனையும் கலந்துட்டாங்க. எல்லா போர்லையும் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா கலந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெற்ற பிறகு, விடைபெறும் பொழுது ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 44 வயசு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உலகத்திலே விடைபெறும் பொழுது, மரணமாகும் பொழுது ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 44 வயசு. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்கு ஏற்ப ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுள் வழங்கி வழங்கிட்டான். கிட்டத்தட்ட 84 வயசு வரை உயிரோடு இருந்தாங்க, 84 வயசுல தான் வஃபாத் ஆறாங்க. அதுவும் எப்படி வஃபாத்னு கடைசியா சொல்றேன், அந்த நீண்ட ஆயுள்ல அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பாடுபடுறதுலயும் அர்ப்பணிச்சாங்க. ஒவ்வொரு போர்லயும் அவங்க கலந்துகிட்டாங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு முறை அபூ அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நல்ல ஓரளவு நீ பெரிய வசதி இல்லாட்டாலும் ஒரு சின்ன வசதியோடு இருந்தாங்க. ஒரு சின்ன பேரிச்சந்தோட்டம், ஒரு சின்ன ஒரு ஆட்டு வந்த ரசூலுல்லாஹி வந்தவன் கொடுத்தாங்கல்ல, இருக்க போய்தானே கொடுத்தாங்க. அவன் சின்ன சின்ன லெவல்ல இருந்தாங்க. ஆனா சகோதரர்களே, நாள் செல்ல செல்ல என்ன ஆகுதுன்னா, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாசலை திறந்து விட்டான், செல்வத்தினை வாசல திறந்து விட்டான், எல்லாரும் நிறைய நிறைய அல்லாஹ் தஆலா வாரி வழங்கினான். ஆனா அபூ அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, எல்லாருக்கும் வந்த மாதிரி இவங்களுக்கு வந்துச்சு, கனிமத்து பொருள் வந்துச்சு. ஆனால் எந்த அளவுக்கு இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கனிமத்து மூலமா கொடுத்தானோ அதை விட அதிகமா அல்லாஹ் தீனுக்கான செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கடுமையான கடன் தொல்லைக்கு ஆளாயிட்டாங்க. ஹஜ்ரத் அபூ அய்யூப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க வியாபாரம் பண்ணி நஷ்டமாகல, அல்ல வீர் விரயம் பண்ணல, அல்ல நவுது பில்லா ஏதாவது கெட்ட பழக்கத்துல இருந்து இதை கொண்டு வீணாகிட்டாங்க அப்படின்னு, எந்த அளவுக்கு கனிமத்து பொருள் வருதோ அதை விட அதிகமா அல்லாஹ் பேர் தர்மம் பண்ண ஆரம்பிச்சதுனால கடுமையான கடனுக்கு ஆளாயிடுறாங்க. அப்ப அந்த நேரத்துல ஒரு முறை பஸ்ராவில இருக்கக்கூடிய ஈராக்கில உள்ள பஸ்ரா என்ற நகருக்கு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்ப்பதற்காண்டி அபூ அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா வர்றாங்க. வந்த உடனே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் அபூ அய்யூபுடைய நிலைமையை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப வரவேற்று சொல்றாங்க, இகுன்னா நஸ்னாவு இன்னா நஸ்னாவு பிக்க மா சனாத பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி விருந்து பசாரம் செய்தீர்களோ அதுபோன்று இப்ப நாங்க உங்களுக்கு விருந்து பசாரம் செய்வோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுல அவசரமா காலி பண்ணி ஹஜ்ரத் அபூ அய்யூப் ரழியல்லாஹு தஆலா தங்க வச்சு அவங்களுக்கு கடுமையான ஹிதுமத் செய்றாங்க. எப்படி விருந்து பசாரம் செய்யணுமோ அப்படி செய்றாங்க, அவங்களை சந்தோஷப்படுத்துறாங்க. திரும்பும் பொழுது அபூ அய்யூப் ரழியல்லாஹு தஆலா பஸ்ராவுடன் திரும்பும் பொழுது அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் 40,000 திருகமும் 20 அடிமைகளும் கொடுத்து அனுப்புறாங்க. 40,000 திருகமும் 20 அடிமையிலும் கொடுத்து அனுப்புறாங்க. ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ரஹிமல்லாஹு இப்னு அப்பாஸ், ரஹிமல்லாஹு இப்னு அப்பாஸ், அப்பாஸுடைய மகனுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக, அவர் என்னுடைய கடமையெல்லாம் அடைத்து விட்டார், நான் பட்ட கடன் என்ன பண்ணிட்டார் அவரு அடைத்து விட்டார் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா பிற்காலத்துல ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் துஆ செய்றாங்க. இப்படி சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்திலேயே மூத்த சஹாபி, பெருமானாருடைய விருந்த பெருமானாருக்கு விருந்து பசார் கொடுத்தவர் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அண்டை வீட்டார் ஜாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அப்படிப்பட்ட சஹாபிக்கு எல்லா சஹாபாக்களுக்கு மத்தியிலுமே ஒரு நல்ல மரியாதையும் நல்ல இஜ்ஜத் இருந்துச்சு. இந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா சகோதரர்களே, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய மகன், உமர் ரழியல்லாஹு மகன் அப்துல்லா, அவங்களுடைய மகன் யார் அப்படின்னா சாலிம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க ரசூலுல்லாஹ் பார்க்கல. அப்போ அந்த சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கல்யாணம் நடக்குது, திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கும் பொழுது அது அப்துல்லா ரழியல்லாஹு தஆலாவுடைய மகன், உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய மகனுடைய மகனுக்கு, அதாவது உமர் ரழியல்லாஹு பேரனுக்கு கல்யாணம் நடக்குது. உமர் ரழியல்லாஹு அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, பேரன் கல்யாணம் நடக்குது. அவங்களுடைய தகப்பனார், பேரனுடைய தகப்பனார் உமர் அப்துல்லா ரழியல்லாஹு தஆலாவோ கல்யாணத்தை முன்னிட்டு நடத்துறாங்க. அப்போ அபூ அய்யூப் ரழியல்லாஹு தஆலாவோ அழைக்கிறாங்க. சோ நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்களுக்கு இந்த வாழ்க்கை பாருங்க அற்புதமான ஒரு உதாரணம். அபூ அய்யூப் ரழியல்லாஹு அழைக்கிறாங்க, அந்த கல்யாணத்துக்கு அவங்களும் வர்றாங்க. அபூ அய்யூப் ரழியல்லாஹு கல்யாண வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே பார்த்தா ஒன்றும் பெரிய ஆடம்பரம் இல்லை, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சிருக்கு. யாருடைய வீட்டுக்கு? கல்யாண வீட்டில் அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா வீட்டில் கொஞ்சம் சுண்ணாம்பு அடிச்சு இருக்கிற வீட்டில் இருக்கிற துணியை என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் அப்படி கட்டி விட்டுருக்காங்க. ஒன்று ஸ்பெஷலாக ஒன்றும் ஏற்படல, வீட்டில் இருக்கிற துணியை என்ன பண்ணிருக்காங்க, அப்படி சேவத்தை எங்கெல்லாம் ஒட்டுக்கிட்டு இடிஞ்சு இடிஞ்சிருக்கோம் அதெல்லாம் துணியை வச்சு கட்டி கொஞ்சம் சுண்ணாம்பு அடிச்சு கொஞ்சம் அளவு படிச்சிருக்காங்க. கல்யாண வீட்டு நாலு பேர் வருவாங்களா அப்படின்னு சொல்லி சகோதரர்களே, அவங்க அபூ அய்யூப் ரழியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி பாக்குறாங்க, சுண்ணாம்பு அடிச்சிருக்கு கல்யாண வீட்டுல, அங்கங்க துணியை தொங்க விட்டுருக்குது. பார்த்த உடனே நேரம் அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அழைச்சாங்க, இப்படி உமர் ரழியல்லாஹு அழைச்சாங்க. அழைச்சு கேட்டாங்க, மா ஹாவா இப்னு உமர், உமருடைய மகனே, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா பதில் சொல்ல முடியாம, யா அபா அய்யூப், கலபன நிசா, என்ன பண்றது, பொம்பளைங்களுடைய வேலை, பொம்பளைங்க தொந்தரவு தாங்க, நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல ஊருக்கு பெரிய ஹாஜியாரா இருப்பாரு, பெரிய முத்தவலியா இருப்பாரு, ஒரு பெரிய மனுஷனா இருப்பாரு, நாலு பேருக்கு இவருக்கு இஸ்லாத்தை சொல்லுவாரு,
ஆனா இவர் வீட்டு கல்யாணம் வந்துட்டா அல்லாஹ் ரசூல் மார்க்கம் தீன் எல்லாத்தையும் ஓரம் கட்டி போட்டு ஊர்ல உள்ள அத்தனை பலாயும் அங்க நடக்கும். பாட்டு கச்சேரியில இருந்து தீப ஆராதனையில இருந்து அந்த ஆரத்தி எடுக்கிறதுல இருந்து வீடியோல இருந்து பலாய் பத்திர எல்லாம் நடக்கும். கூப்பிட்டு என்ன ஆஜியா இருந்த மாதிரி என்னங்க ஆஜரத்து பண்றது, பொம்பளைங்க தொந்தரவு தாங்க முடியல. நான் வேணா வேணாம் எவ்வளவோ சொல்றேன் ஆஜரத்து, கேட்கவா செய்யறாளுவோ, சரி ஒளிஞ்சு போன்னு விட்டுட்டேன். அவன் என்ன அர்த்தம் சொல்லிக்கிறாரு, என் வீட்டுல எனக்கு எந்த மதிப்பும் இல்ல, என் வீட்டுல என் பேச யாரும் மதிக்கிறது கிடையாது, எனக்கு எந்த மதிப்பும் கிடையாது. எங்க வீட்டு சீமாட்டியம்மா என்ன சொல்றாங்களோ அதான் எங்க வீட்டுல சட்டம். அதே வார்த்தையை அதற்கு இவனு உமர்றது இல்லைன்னு சொன்னாங்க. அந்த காலத்தையே பாருங்க, சொன்னா இவனும் வரது இல்லானோ இல்ல அபு அய்யூபே, இது பொம்பளைங்கிற தொந்தரவு அவங்க எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அபு அய்யூப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவனும் இந்த வார்த்தையை உன்னிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கவில்லை, இந்த வார்த்தையை நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. மத்தவங்க சொன்னா சகிச்சிருப்பேன், பொம்பளைங்க எங்களை மேய்த்து விட்டாருன்னு சொல்லி தான் நான் சகிச்சிருப்பேன். ஆனா உங்கள்ட்ட எதிர்பார்க்கல வீட்டில் நான் கலந்து கொள்ளவும் மாட்டேன், உன்னுடைய வீட்டில் நுழைய மாட்டேன், உன்னுடைய விருந்தில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூ அய்யூப் திரும்பி போயிடுறாங்க. சோதனை பாருங்க, கல்யாண வீட்டுல ஒரு சுண்ணாம்பு அடிச்சு அலங்காரப்படுத்த சகாபாக்களை தாங்கிக்க முடியல, சகிச்சுக்க முடியல, அதை பெரிய ஆடம்பரமா நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம காலத்துல நடக்கிற ஆடம்பங்களை சகாபாக்களை பார்த்திருந்தாங்கன்னு சொன்னா சொல்ல சும்மா விளையாட்டு சொல்றதுண்டு. ஏதாவது ஒரு சஹாபி இன்னைக்கு பூமிக்கு வந்து அப்படிலாம் வளர்ப்புறதுல யாரும் ஒரு சஹாபி பூமிக்கு வந்தாங்கன்னு சொன்னா நம்மளெல்லாம் பார்த்தேன் இவனுடா என்ன காசி வந்துட்டு போயிடுவாங்க. ஈமானில் ஒரு மண்ணில் எவ்வளவு முஸ்லீமா சொல்றீங்க, என்ன காசி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பெரிய முஸ்லீம், நம்மளை விட்டா பெரிய முஸ்லீம் யாரும் இல்லை, நம்மள அல்லாவுடைய பெரிய நெருக்கமானவர்கள், அல்லாவுக்கு ரொம்ப இபாத்து, நம்ம ஒரு நாள் தராவி விடுறது இல்ல, ஒரு நாள் தகஜத் விடுறது இல்ல, ஒரு நாள் நோம்பு விடுறது இல்ல, வஞ்சிகளை தொழுக விடுறது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு சஹாபி வந்து நம்மளை பார்த்தாங்கன்னா ஈஸியா காஃபிர் மத்தா கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனா இப்ப நாம நினைக்கிறோம் ஈஸியா சொல்ல அந்த மாதிரி வாழ்க்கை நம்மளால வாழ முடியுமா சார், சஹாபாக்கள் வாழ்ந்த மாதிரி நம்மளால வாழ முடியுமா, ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். சஹாபாக்கள் நம்மளால வாழ முடியாது, மத்தவங்க கொடுத்தாச்சு நம்மளால. ஆனா கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம், அந்த ஆசையா உள்ளத்துல இருப்போம், வாழ முடியுமா முடியாது அடுத்த பிரச்சனை, அந்த ஆசை உள்ளத்துல இருப்போம். பெருமானாசனாங்கல்ல மன் சால ஷஹாதத்தை இந்த அல்லாஹி, யார் அல்லாஹ்விடத்திலே யாருல்லாம் உங்களுடைய பாதையில ஷஹீதாக வேண்டும், ஷஹீதாக வேண்டும் உள்ளத்துல ஆசை வைக்கிறாரோ, இப்ராஹிம் சுமரத்தி சுகதா உலக மாத்தாளா பரிசுகி, அவர் படுக்கையிலே கிடந்து மரணம் அடைந்தாலும் கூட யார் அல்லாஹ்விடத்திலே யாருல்லாம் ஷஹாதத்தை கொண்டு ஷஹாதத்தை துவா செய்கிறாரோ அவர் ஷஹீதாலாம் ஆகல, போர்க்களம் போகல, எதிரிகளை சந்திக்கல, வாழ வெட்டப்படல, எல்லாரும் மரணம் அடைந்த மாதிரி இயற்கையான மரணம் அடைந்தாலும் கூட அவர் கேட்ட துவாவுக்காக வேண்டியும் அவர் வைத்த நீயத்துக்காக வேண்டியும் மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுகதாக்களோடு அவரை எழுப்புவான். அந்த மாதிரி ஆசியாத உள்ளத்தில் இருப்போமே, யா அல்லாஹ் சஹாபாக்களுக்கு இந்த மாதிரி ஈமானுடைய உறுதி எங்களுக்கு கொடு, அவங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கப்பட்டு எங்களுக்கு தா, அல்லாஹ் துவாவை செய்யலாம்ல, முடியுதோ முடியல அடுத்த பிரச்சனை, குறைஞ்சபட்சம் சகோதரர் உள்ளத்தில் ஆசையாக வைப்போம், ரப்பல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான், இல்லை என்றால் நம்முடைய நியத்துக்காக வேண்டிய அல்லாஹ் கோயில் கொடுப்பான். அதெல்லாம் முடியாத இருந்தாலும் அல்லாஹ் கொடு, இப்படி இல்லை அதெல்லாம் அப்படி துவா கேட்கும் போது என்ன நினைக்கிறதுனா அல்லாஹ் சஹாபாக்கள் மாதிரி ஈமான கூடிய அல்லாஹ் அவங்க கேட்டுட்டு உள்ள சரி அல்லாஹ் கொடுத்துட்டு போறான் அது கஷ்டமா போயிடும் அப்படி நினைச்சா அதுல பிரயோஜனம் இல்லை. இப்ப உறுதியான எண்ணத்தோட யாரெல்லாம் சஹாபா கூட ஈமானை கூட ஈமான கூட கேட்டோம்னா நிச்சயமா அல்லாஹ் தருவான். ஹேர் அல்லாஹ் சுபானத்தலா அதற்கு அபு அய்யூப் அன்சாரி அல்லாஹ் தரோ அந்த ஒரு சின்ன ஒரு ஏற்பாட்டை பார்த்த உடனே கல்யாண வீட்டை சுண்ணாம்படிச்சது பார்த்த உடனே லா அது கொள்ள பைத்தன்ல கவலா தாம இண்டக்க நான் உன்னிடத்துல இனிமே சாப்பிடவும் மாட்டேன், உன் வீட்டுக்குள்ள வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுறாங்க. இப்படி சகோதரர்களே அபு அய்யூப் அன்சாரி அல்லாஹ் தரானவர்கள் ஒரு சிறந்த வாழ்க்கையை மேற்கொண்டு இருக்கிற நேரத்துல அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு அற்புதமான சம்பவம் நடக்குது பாருங்க. ஒரு முறை கப்பல்ல பிரயாணம் போறாங்க, அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஜிஹாதுக்காண்டி சஹாபாக்களோட மற்ற தாபியங்களோட சேர்ந்து கப்பலுக்கு போயிருக்காங்க. கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அவங்க கூட இருக்கிற மற்ற சஹாக்கள் எல்லாம் அபு அய்யூப் சாப்பிட வாங்கலாம் சாப்பிட வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க சாப்பிட போறாங்க, அபு அய்யூப் மூத்த சஹாபி கிட்டத்தட்ட 70-75 வயசு ஆயிடுச்சு, மூத்த சஹாபி 75 வயசுல எங்க போறாங்க, அல்லாஹ்வுடைய பதில ஜிஹாதுக்கு போறாங்க கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது சாப்பிட வாங்க சாப்பிட வாங்க அப்படின்றாங்க. அப்போ அபு அய்யூப் சொல்றாங்க இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மூணு தடவைக்கு மேல நாலு தடவைகளை வற்புறுத்த ஆரம்பிச்ச உடனே அபு அய்யூப் உண்மையை சொல்றாங்க, நான் ஏன் மறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா சும்மா ஃபார்மாலிட்டிலாம் இல்லை, இப்ப கூப்பிட்டா ஒரு மூணு தடவை மறுக்கணும் வேணா வேணான்னு சொல்லணும் அப்படின்னு ஃபார்மாலிட்டிலாம் இல்லை, அந்த ஃபார்மாலிட்டிலாம் பார்க்கறது எனக்கு தெரியாது, நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அதனாலதான் நான் வந்து வரல. இருந்தாலும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறு கடமைகள் இருக்குன்ற சொல்ல சொன்னாங்க. அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்திட்டு நான் என்னுடைய நோன்பை முடிச்சிட்டு உங்க சாப்பாடு வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னாங்க. சோ அதே மாதிரி நோம்ப முடிச்சாங்க, நஃபிலா நோம்ப வச்சிருக்காங்க, நோம்ப முடிச்சாங்க சாப்பாடுல கலந்தாங்க, கலந்து சொன்னாங்க பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய ஆறு கடமைகள் என்ன அப்படின்னு சொன்னா அவர் சலாம் சொன்னா இவர் உடனே பதில் சொல்லிடணும். முதல் கடமை என்ன சார், அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க
பாக்குறோம்ல இன்னைக்கு அத இன்னைக்கு நோம்பு டைம்ல ஒரு பேக் எங்க வச்சிட்டு கடை வாசல்ல வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்போ பதில் எடுத்துமா முதலாளி இல்லங்க முதலாளி இல்ல பதில் சாத்துக்கு பதில் சோ அந்த மாதிரி இல்லாம ஒரு மூமின் சலாம் சொன்னால் அவருக்கு பதில் சொன்னா அபூ ஐப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உங்களுக்கு செஞ்ச உபதேசம் இரண்டாவது சொன்னாங்க அழைப்புக்கு பதில் கொடுக்கணும் அவர் விருந்துக்கு அழைச்சாருன்னா உடனே என்ன பண்ணிரணும் போயணும் இவன் விருந்துக்கு என்ன போய்கிட்டு ஏழை பையன் இவன் விருந்துக்கு என்ன போய்கிட்டு அல்லது இப்பதான் சும்மா விருந்து கூப்பிடுவான் அப்புறம் பின்னாடி பேசும் இப்படி ஏதாவது காரணத்துல விருந்த தட்டி கிடைக்காதீங்க ஒரு மூமின் உங்களை விருந்துக்கு அழைக்கிறார் உங்க வீட்டுக்கு வாங்க அழைச்சாருன்னா உடனே அந்த அழைப்பு என்ன பண்ணுங்க ஏத்துங்க முடியலையா டைம் இல்லையா அப்படி சொல்லுங்க என்னால டைம் இல்லைங்க இப்ப முடியல இன்ஷால்லா 100 நாளைக்கு வர்றேன் அல்ல அடுத்த டைம்ல வர்றேன் எப்ப சொல்றீங்களோ அப்ப கரெக்டா போயிருங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப கரெக்டா போயிருங்க எந்த விருந்தில எந்த விருந்தில செல்வந்தர்களா அழைக்கப்பட்டு ஏழைகளா புறக்கணிக்கப்படுறாங்களோ அல்ல எந்த விருந்தில தீனுக்கு மாற்றமான காரியம் நடக்குதோ அப்படிப்பட்ட விருந்த புறக்கிறதுல தப்பு கிடையாது அல்லாவுக்காக ஆனா மத்தபடி ஒரு முஸ்லீம் உங்களை அழைத்தால் உடனே அதுக்கு பதில் அளிக்கணும் அதனாலதான் நான் என்ன பண்ணேன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கட்டளை ஏற்று நீங்க சாப்பிடவாங்க சாப்பிடாம மூணு முறை அழைச்சிட்டீங்க நான் என்னுடைய நஃபிலான நோன்பை முடிச்சுட்டு நான் சாப்பிட வர்றேன் அப்படின்னு சாப்பிட உட்காந்தாங்க மூணாவது குணம் சொன்னாங்க மூணாவது விஷயம் தும்மினால் அவருக்கு பதில் சொல்லணும் இன்னைக்கு அவர் தும்முறாரு ஒருத்தர் பதில் ஆச்சு தும்முறாரு அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டாரு நம்ம என்ன சொல்லணும் நம்ம எத்தனை பேர் சொல்றோம் இரஹாமுக்கு அல்லாஹ் எத்தனை பேர் சொல்றோம் சோழ பெருமானா சொல்லலாங்க ஒரு மூமின் ஒரு மூமின் செய்ய கடமை அவர் தும்மி அவர் என்ன பண்ண அலமதுல்லா சொல்லணும் அவர் தும்மி அவரே அலமதுல்லா சொல்ல அப்படி இரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சில பேர் தும்பி ஆச்சு ஆடு மாதிரி தும்பிட்டு போயிட்டே இருப்பான் தும்மி ஆட அலமதுல்லா சொல்லுவோம் ரசூலுல்லாஹி சுன்னத் வழிமுறை கட்டுக் கொடுக்கும் அதே இல்ல அப்படி அப்படி தும்மி அலமதுல்லா சொன்னாருன்னு சொன்னா நாம என்ன பண்ண உடனே அவருக்கு இரஹமுக் அல்லா அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக இது ஒரு மூமினுக்கு இந்த மூமின் செய்ய கடமை ஒரு முறை அதற்கு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சபையில ஒரு மனிதர் தும்புறாரு தும்புறாரு தும்புன உடனே தன்னுடைய கடமை புரிஞ்சிடும் அவர் வந்து ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் என்ன பண்றது ஒரு கருணையோட ஒரு அன்போடு விசாரிக்கிறது எப்படிங்க உடம்பு நல்லா இருக்குது எப்படி நல்லா இருக்குதா ஒரு அன்பு நம்ம விசாரிக்கிறதுனால அவருக்கு எந்த ஒரு 5 லட்சம் ரூபா ஒன்று வந்துட போறதுல அல்லது நோய் உடனே குறைஞ்சு போயிட போறதுல அவருடைய மனசுக்கு ஒரு ஆறுதல் அஹம்துல்லா யார் யாரெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவர் நலவு நோய்வாய்ப்பட்டு விட்டால் உடனடியாக அவரை விசாரிக்க வேண்டும் நாலாவது சொன்னாங்க இந்த ஒவ்வொரு டாபிக் அதாவது அபோய் சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நாலு விஷயம் சொல்லி ஆறு விஷயம் சொல்லி இந்த ஆறு விஷயமே ஒவ்வொரு டாபிக்கை பத்தி ஒரு மணி நேரம் பேச வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஹை நமக்கு சுருக்கமா சொல்றேன் அதற்கு அபு ஐயூப் ரலியல்லாஹு சொன்னதுனால அவனுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்டதா சொல்றேன் அஞ்சாவதா சொன்னாங்க அவர் மூத்தாயிட்டா இருந்துச்சுன்னா ஜனாசால போய் கலந்துக்கணும் நோய்வாய்ப்பட்டா நோய் விசாரிச்சு வரணும் மூத்தாயிட்டா அவர் ஜனாசால போய் கலந்துக்கணும் அஞ்சா ஆறாவதா சொன்னாங்க எப்பொழுதுமே ஒரு முஸ்லீமுக்கு நல்லதையே நாடணும் நம்முடைய சகோதரன் அழிஞ்சு போட நாசமா போட நினைச்சிடக்கூடாது எந்த இஸ்லாமிய சகோதரன் தான் சரி அவங்க நல்லது நடக்க வேண்டும் என்று நாட வேண்டும் இந்த ஆறு குணமும் ஒரு மூமின் ஒரு மூமின் செய்ய வேண்டிய கடமை சொல்லிட்டதுனால நான் நீங்க அழைச்ச அழைப்புக்கு உடனடியாக வந்து கலந்துகிட்டேன்னு சொல்லி அதுல அபூ ஐயூப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க அந்த கப்பலில் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது என்ன சம்பவம் அந்த எதுக்கு போறாங்கன்னா ரோம் நாட்டுக்கு போறாங்க ஒரு போருக்காக வேண்டி ரோமானிய பேரரசோட போருக்காக வேண்டி போறாங்க போகும்போது ரோமானிய பேரரசு ரொம்ப திரகாத்திரமான பேரரசா இருக்குது ரொம்ப வலுவான கூட்டமா இருக்குது அப்ப அதுல ஒரு மனிதர் என்ன பண்ணிடுறாரு வந்த சஹாபாக்கள் ஒரு மனிதர் சஹாபாக்கள் தாபியம் ஒரு இளைஞர் என்ன பண்ணிடுறாரு ஆர்வத்தில் என்ன பண்றாரு நேர ரோமா சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரோமாபுரிய படைக்கு முன்ன உள்ளது பூந்துடுறாரு படைக்கு உள்ளது பூந்துறாரு பூந்த உடனே இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க தற்கொலைக்கு சமமான காரியம் செஞ்சுட்டானே தற்கொலை சமமான காரியம் செஞ்சுட்டானே அதாவது போரே ஆரம்பிக்கல ஆயுதங்களை கையில இருந்தல அதுக்குள்ள என்ன பண்றாரு ஆர்வ கோளாறுல ஒரு பேர் ரோமானியர்கள் படைகளை போய் பூந்துட்டாரு பூந்தனை என்ன ஆயிடுவாங்க அவ்வளவு பெரிய பலமான படைகள் ஒரு தனி மனுஷன் பூந்த என்ன ஆகுங்க என்ன பண்ணுவான் வாழ்த்தி வரவேற்றி ஆரத்தி எடுத்து சந்தோஷப்பட்டு அனுப்பி வைப்பாங்களா வெட்டி வாச்சுமா அங்கேயே இதை பார்த்த உடனே ஹரப்பாவி தற்கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டானே தற்கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டானேங்கிறாங்க கொஞ்ச நேரத்தை பார்த்தா மனிதர் ஓடி வந்துறாரு தப்பிச்சு வெளியே ஓடி விட்டாரு என்னப்பா
உங்களை நீங்களே அழிவில் போட்டுக்கொள்ளாதீங்கிற ஆயத்துக்கு நீங்க இப்படி அர்த்தம் வைக்கிறீங்களா? நான் சொல்றது கேளுங்க, இந்த ஆயத்து நீங்க சொல்ற அர்த்தத்துல விளங்கல இறங்கல. உங்களை நீங்களே அழிவில் போட்டுக்கொள்ளாது ஆயத்து அவர் படைக்கல பூந்த உடனே தற்கொலை பண்ணிட்டாருங்களே, இந்த ஆயத்து அவருடைய இந்த மாதிரி அர்த்தத்துக்கு இறங்கல. அல்லாஹ் என்ன சொல்றான், கொஞ்சம் முந்திர இடத்த பாருங்க சொல்ற. இன்னைக்கு பாருங்க, மனம் போன போக்குல குரானுக்கு விளக்கம் சொல்றாங்களே அவங்களும், அதுல தபு ஐப் ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன அற்புதமான விளக்கத்தை பாருங்க. அவங்க கொஞ்சம் இந்த ஆயத்தின முன் வார்த்தையை பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையை நீங்க செலவு செய்யுங்கள், உங்களுடைய உயிரையும் பொருளையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்கள். வலா துல்கு பி ஐதீகும் இல தஹலுகா, உங்களை நீங்களே அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். அப்ப அது முந்தின வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையில உங்களுடைய உயிரையும் பொருளையும் செலவு செய்யுங்கள் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வரியில சொல்றான், உங்களை நீங்களே அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள் சொல்லி. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், நாங்க ஆரம்பத்துல தீனுக்காண்டி ரொம்ப செலவு பண்ணோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம், எங்களுடைய சொத்துக்களை போல இழந்தோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி எங்களுடைய செல்வத்தை போல இழந்தோம். அப்ப எங்கள்ல சில பேர் பலகீனமான மக்கள், பலகீனமான மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆரம்பத்துல நம்ம தீனுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப நம்முடைய செல்வத்தை போல இழந்தோம், அதுல இப்பதான் அல்லாஹ் தீன உயர்த்திட்டானே, நமக்கு அங்கங்க வெற்றிகள் கிடைச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்திலே தீன் வந்து என்ன ஆயிடுச்சு, செல்வங்களும் பொருள்களும் குவிய ஆரம்பிச்சிருச்சு, அல்லாஹ் தீன இஸ்லாத்தை உறுதிப்படுத்திட்டான். அதனால இனிமே நம்ம செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இனிமே நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அதான் அல்லாஹ் தீன ஸ்ட்ராங் ஆகிட்டான்ல, ஆரம்பத்துல நம்ம செலவு பண்ணா நம்ம சொத்துக்களை போல இழந்தோம், செல்வத்தை போல இழந்தோம், ஓகே, இப்ப நான் அல்லாஹ் தீன ஸ்ட்ராங் ஆகிட்டோம்ல, அதனால இப்ப வந்து நம்ம செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று எங்கள சில பேர் பேசிட்டு ரகசியமா. அந்த நேரத்துலதான் அல்லாஹ் அந்த ஆயத்து இருக்கணும், உங்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்யுங்கள், உங்களை நீங்களே அழிவில் போட்டுக்கொள்ளாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய பாதையில உங்களுடைய உயிரையோ பொருளையோ தியாகம் செய்யாமல் இருந்து உங்களை அழிவில் போட்டுக்கொள்ளாதீர்கள். அப்ப அவன் ரோமானிய பேரரசுடைய படைக்குள்ள உள்ள நுழைஞ்சா அப்படின்னு சொன்னா, அந்த பையன் அபோ சொல்றாங்க நுழைஞ்சா அப்படின்னு சொன்னா, அவன் எதுக்காண்டி நுழைஞ்சா, அவங்களோட சண்டை போடுவோம் சானா சகிதாயிரலாம், அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி உயிரை விட்டுறலாம் என்று சகிதாவதற்காண்டி தான் உள்ள நுழைஞ்சா. நீங்க அதை பார்த்து தற்கொலை சொல்றீங்களா, தற்கொலைக்கு அர்த்தம் இறங்குதா உங்களுக்கு? அது அபு ஐயூப் கண்டிக்கிறாங்க சோதனை. அதற்கு அபு ஐயூப் அன்சார் ரலியல்லாஹுவுடைய அந்த விளக்கத்தை இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற நடைமுறையோட ஒப்பிட்டு பாருங்க. பலஸ்தீன்ல நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள் வயிற்றுல பாம கட்டிக்கிட்டு அப்படியே போய் யூதர்களுடைய டேங்குகள் மேலே சாயிறாங்க. அந்த ஒரு டேங்க், யூதருடைய ஒரு டேங்க் இருக்குமேனால் அந்த ஒரு டேங்க் மூலமா 10,000,000 முஸ்லீம்களுடைய உயிர்கள் செய்தாக்கப்படும், அப்பாவி பெண்களுடைய உயிர்கள் செய்தாக்கப்படும், அப்பாவி பச்சிலம் குழந்தைகளுடைய உயிர் செய்தாக்கப்படும். அதனால இந்த வீரர் என்ன பண்றாரு, அந்த முஜாஹிது அல்லாஹ்வுடைய பெயர் ஷஹீதாவுக்கு தயாரானவரு, அந்த ஒரு டேங்கை அழித்து என்னுடைய 10,000,000 சகோதரர்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஒரு உயிரை நான் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் சொல்லி தன்னுடைய உடம்புல அந்த ஆயுதங்களை கட்டிக்கிட்டு போய் பாயிறாரு, ஒரு டேங்க் அழிக்கிறாரு. சகோதரர்களே, அர்த்தம் தெரியுமாப்பா, உலகத்தின் மீது பேராசை கொண்டு, உலகத்தின் மீது பேராசை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில உன்னுடைய உயிரையும் பொருளையும் செலவழிக்காமல் இருப்பதுதான் உன்னை நீயே அழித்துக் கொள்வது. அது மட்டும் இல்லங்க, அல்லாஹ் நீயத்தை பாக்குறான், அல்லாஹ் என்னத்தை பாக்குறான், தற்கொலைங்கிறது என்னன்னு சொன்னா உலகத்தை வெறுத்து அல்லாஹ் கொடுத்த ஹயாத்தை வெறுத்து நான் இந்த உலகத்துல வாழ்றதுல பிரயோஜனமே இல்லை, அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்த நியமத்தை வெறுத்து தள்ளிட்டு ஒருத்தன் உயிரை மாய்த்துக் கொள்வானால் அதுக்கு பிறகு தற்கொலை. ஆனா இன்னைக்கு அவங்க போய் டேங்க் மேலே பாயிருது, உயிரை வெறுத்து அல்ல, உயிரை வெறுத்து அல்ல, அல்லாஹ்வுடைய தீனுக்காக என்னோட உயிர் சகிதாகணும், அல்லாஹ்வுடைய உயிர் தீனுக்காக என்னோட உயிர் பயன்படணும், ஆயிரக்கணக்கான உயிர்களை பாதுகாப்பதற்காண்டி என்னோட ஒரு உயிரை நான் தியாகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றது நான் தியாகம் சொல்றதா அல்லது தற்கொலைன்னு சொல்ல முடியுமா? அவர்கள் அந்த மக்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இந்த இப்படியே சகோதரர்களே,
இந்த சூழ்நிலையிலே அபூ அய்யூப் ரழியல்லாஹு அன்ஹுனுடைய வாழ்க்கை கலஞ்சிட்டிருக்கும் பொழுது அவங்க கடைசி காலத்துல முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுனுடைய மகன் யசீதோட சேர்ந்து யசீத் எப்படி சொன்னா கிட்டத்தட்ட 22 வயசு பையன் யசீத் எத்தனை வயசுங்க 22 வயசு பையன் அதாவது அபூ சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அபூ சுஃபியானுடைய மகன் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுடைய மகன் யாரு யசீத் ஆனா அபூ அய்யூப் எப்படிப்பட்டவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தவங்க இவங்களுக்கு 82 வயசு இந்த பையனுக்கு எத்தனை வயசு யசீத்துக்கு 22 வயசு அந்த 22 வயசு பையனுடைய தலைமையில 82 வயசு அபூ அய்யூப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கான்ஸ்டான்டினோபிளுக்கு போறாங்க கான்ஸ்டான்டினோபிளுக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு ஊர் அந்த காலத்துல குஸ்துந்துனியான்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல குஸ்துந்துனியா இன்னைக்கு அதுக்கு கான்ஸ்டான்டினோபிள் பேரு அந்த கான்ஸ்டான்டினோபிளுக்கு படையெடுப்பதற்காக வேண்டி 22 வயசு பையனுடைய தலைமையில 82 வயசு சஹாபி இந்த பையன் சஹாபியும் கிடையாது யசீத் யார் கிடையாது சஹாபி கிடையாது சஹாபியினுடைய மகனுடைய மகன் ஆனா இவங்க யாரு பெருமானாருடைய அண்டை வீட்டுக்காரங்க பெருமானாருக்கு இருந்து உபசாரம் பண்ணவங்க பெருமானார் தங்குவதற்காக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படிப்பட்ட 82 வயசு சஹாபி ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சார் ரழியல்லாஹு அன்ஹு கான்ஸ்டான்டினோபிளுக்கு ஜிஹாதுக்காண்டி போறாங்க 22 வயசு யசீதுடைய தலைமையில சோதரே போய் போர் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சார் ரழியல்லாஹு அன்ஹு நோய்வாய்ப்பட்டுறாங்க நோய்வாய்ப்பட்டுறாங்க நோய்வாய்ப்பட்ட உடனே ரொம்ப சீரியஸ் ஆகிற நேரத்துல யசீத் வர்றாரு படை அமீர் வர்றாரு வந்து கேக்குறாரு அபூ அய்யூப் அவர்களே உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க தேவை நிறைவேற்றி வைக்கிறோம் சகோதரர்களே ஹஜ்ரத் அபூ அய்யூப் ரழியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்தில் படித்த பாடம் பெருமானாரிடத்தில் கற்றுக்கொண்ட பாடம் கடைசி நேரத்தில் உயிர் பிரிந்து தருவாயிலும் அவங்களோட வீர உணர்வை பாருங்க இஸ்லாமிய உணர்வை பாருங்க யசீத் சொன்னாங்க யசீதே இன்ஷா அல்லாஹ் அந்த நோயில நான் மூத்தாயிடுவேன் இதே நோயில நான் மூத்தாயிடுவேன் எனக்கு நோய் மரணத்துடைய அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நான் மூத்தாயிட்டேன் சொன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க எங்க மூத்தாரன் அங்கேயே நடக்கிறாதீங்க எங்க மூத்தாரன் அங்கேயே நடக்கிறாதீங்க எவ்வளவு தூரம் இந்த கான்ஸ்டான்டினோபிள் நீங்கள் மக்களை வெற்றி கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்களோ அவ்வளவு தூரத்தையும் ஜனாசாவை எடுத்துக்கிட்டே போங்க எடுத்துக்கிட்டு போய் எங்க நீங்கள் வெற்றி கொள்ள முடியவில்லை இதோட முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல எதிரிகளை வெற்றி கொள்ள முடியல தெரியுதோ அங்கே முஜாஹிதுகள் போராடக்கூடிய அந்த போர்க்களத்தினுடைய காலடியில் என்ன தவறு செய்யுங்கள் என்னுடைய ஜனாசாக்கு மேல நின்று முஜாஹிதுகள் போராடணும் அல்லாவுடைய போராளிகள் போராடணும் எத்தனை வயசுலங்க எத்தனை வயசுல 82 வயசுல இருந்த உயரத்தை பாருங்க சகோதரர்களே அல்லாவுடைய தீனுக்காக வேண்டிய அல்லாவுடைய மார்க்கத்திற்கான இந்த அர்ப்பணத்தை பாருங்க அப்படிப்பட்ட சீதேவிகளினாலதான் அப்படிப்பட்ட அந்த சத்தியமிகு உத்தம சகாபாக்கள்னாலதான் இன்னைக்கு ரப்புல் ஆலமீன் சகோதரர்களே நம்மளை எல்லாம் மக்கா பள்ளி வாசல உட்கார்ந்து அல்லாஹ் பத்தியும் அல்லாஹ்வோட ஆகரத்தை பத்தியும் பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கோம் இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் எந்த கோயில நம்ம எங்க மணியாட்டி இருந்திருப்போமோ தெரியாது அந்த சத்திய சகாபாக்கள் செய்த தியாகம் 82 வயசுலயும் தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு மக்கால இருந்து மதினால இருந்து கான்ஸ்டான்டினோபிள் எப்படிப்பட்ட தூரம் அவ்வளவு தூரத்துக்கு போறாங்க அங்கே வஃபாத் ஆறாங்க அங்கே என்ன வசீத் பண்றாங்க என்னுடைய ஜனாசாவை போர்க்களத்தில் அடக்கம் செய்து அதற்கு மேல் நின்றுதான் இந்த முஜாஹிதுகள் போராட வேண்டும் அதனால தேசி எங்கேயாவது நடக்க மாட்டு போயிடாதீங்க எங்கேயாவது நடக்க மாட்டு போயிடாதீங்க அங்கே என்னுடைய ஜனாசாக்கு மேல் நின்று முஜாஹிதுகள் போராடணும் அந்த இடத்துல நடக்க மாட்டுங்க என்று அங்கேயும் சகோதரர்களே தன்னுடைய மரணமும் கூட தன்னுடைய வஃபாத்தும் கூட மற்ற சஹாபாக்களுக்கு ஒரு வீர உணர்வை ஏற்படுத்த வேண்டுங்கிறதுக்காண்டி அதற்கு அபூ அய்யூப் அன்சார் ரழியல்லாஹு அன்ஹு அதற்காக வேண்டி அர்ப்பணித்து அங்கே கான்ஸ்டான்டினோபிள்லயே அதற்கு அபூ அய்யூப் அன்சார் ரழியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்படுறாங்க சகோதரர்களே நம்ம சஹாபாக்களை வரலாறை பார்ப்போம் என்றால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 100,000 ஆனா இன்னைக்கு மதீனால இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பகையில ஜன்னத்துல் பகை என்று சொல்லக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த கபரஸ்தானில அடக்கம் செய்யப்பட்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை என்னத்துன்னு சொன்னா 10,000 கம்மிதான் 100,000 மேற்பட்ட சகாபாக்கள் 10,000 பேர் தான் மதினால அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் நீ 90,000 மேற்பட்ட சகாபாக்கள் எங்க போனாங்க சோலை அல்லாவுடைய தீனுக்காக வேண்டிய உலகம் முழுவதும் பரவி சென்றவர்கள் உலகத்தினுடைய எல்லா பகுதியிலும் அடக்கமானார்கள் அந்த சீதேவிகளுடைய பெரிய பாக்கியம் தான் அவர் செய்த தியாகம் தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஈமான் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல நாம காலத்துல என்னென்ன அமல்கள் செய்வோமோ நம்முடைய பிச்சளங்கள் நம்முடைய அவுலாதுகள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வம்சத்தார்கள் அவர்கள் காலங்களில் என்னென்ன இபாதத்துகள் செய்வார்களோ எல்லா இபாதத்துகளில் இருந்தும் அந்த உத்தம சகாபாக்களுக்கும் அல்லாஹ் ஒரு பங்கை அனுப்பி கொண்டே இருப்பானாக அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு நற்கூலியை வழங்குவானாக சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானாக குறைந்தபட்சம் அந்த சகாபாக்களுடைய வாழ்க்கை நம்ம பின்பற்றாட்டாலும் பின்பற்றமோ இல்லையோ உள்ளத்தில் ஆசை வைக்கிறோம் அந்த சஹாபாக்களை மறுமையில சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு